தந்தீரையா எங்கள் பல்லவின நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா ஏசுராளாயின் பலராணி எதற்கும் பயமில்லையே ஏசுராளாயின் பலராணி எதற்கும் பயமில்லையே வல்லமைகள் குறைந்து போகவில்லை
தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும் தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும் தேவ மகிமையை கண்டிடுவோம். உன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உன் உயிர்த்தொழுதல் மகிமை மாறவில்லை. உன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உன் உயிர்த்தொழுதல் மகிமை மாறவில்லை. உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது, ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பெய்களோடுது நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பெய்களோடுது நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. செய்வினை கட்டுகள் இதயமேசு உடை தெரிவார். மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இதயமேசு உடை தெரிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலங்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலங்கிடுவோம். தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உள்தொழுதல் மகிமை மாறவில்லை. உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் உள்தொழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது, ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பெய்களோடுது நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பெய்களோடுது நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உன் உயிர்த்தொழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் இது அற்புதங்கள் நடக்குது, ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பெய்களோடுது நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பெய்களோடுது நோய்கள் தீர்ந்து, பாவங்கள் பறந்தோடுது. வறுமைகள் வந்தாலும் என் நேச
இயேசு குணமாக்குவார். துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். விசுவாச நமக்குள் இருந்தால் போதும் தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும் தேவ மகிமையை கண்டிடுவோம். உங்கள் வல்லமைகள் புரிந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுந்தல் மகிமை மாறவில்லை. உங்கள் வல்லமைகள் புரிந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுந்தல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா நாமத்தில் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, மகிமை மாறவில்லை. உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் 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 மகிமை மாறவில்லை. இயேசப்பா உங்கள் நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. நோய்களோடுது, 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 நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. இயேசுப்பா உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசுப்பா உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. இயேசுவே பெய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி, கரங்களை தட்டி நிறைவாய் இறங்கும்படியாக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி. தேவ வல்லமை, தேவ வல்லமை, தெய்வீக வல்லமை, தெய்வீக அக்கினி, தெய்வீக பிரசன்னம், தெய்வீக அபிஷேகம். ஓ ஹாலேலூயா. Hallelujah, hallelujah, amen, hallelujah. ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாம் எழுந்து நின்று ரபவா hallelujah. Thank you Jesus. Oh hallelujah. Ha paathira neere Yesuve nirpaathira re paathira neere Yesuve nirpaathira re
தெய்வமில்லை உம்மை போல் வேறு தெய்வமில்லை உம்மை போல் வேறு தெய்வமில்லை உம்மை போல் வேறு தெய்வமில்லை கரங்களை வைத்து சொல்லுங்க பாத்திர நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி நல்ல துதிங்க நல்ல துதிங்க தேவ பிரசன்னம் நம்ம மத்தியில கடந்து வரட்டும் பரிசுத்தாவியானுடைய வல்லமை பரிசுத்தாவியானுடைய அக்கினி பரிசுத்தாவியானுடைய ஆளு ரிபா பாபா பாபா சகா தலா ரிமா தரவோ நியந்தரவோ புதிய வல்லமை புதிய வல்லமை புதிய வல்லமை புதிய வல்லமை ஹல்லேலூயா மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் நீ மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் நீ வல்லமை விடுதலை வல்லமை
நல்ல கரங்களை தட்டி உம்மை நாடி தேடும் மனிதர் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும் உம்மை நாடி தேடும் மனிதர் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும் தட்டி ஆண்டவரை கம்பீரமாய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus Lord. Thank you Lord. பிள்ளைகளாலே கைவிடப்பட்டு கணவனாலே கைவிடப்பட்டு எல்லா உறவினர்களாலும் கைவிடப்பட்டு நம்பிக்கையற்ற ஒரு நிலைமையோடு உலகத்தை வெறுத்து ஜனங்களையும் வெறுத்து மனுஷரையும் வெறுத்து எல்லாரையும் வெறுத்து உலகமே ஒரு மாயை என்று உள்ளத்தில் எண்ணி தேவ சமூகத்திலே வெறுமையான இருதயத்தோடு நீ வந்திருக்கிற ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், என் கூட ஒருவருமே இல்லை, என்னை தேற்ற என்னை ஆற்ற ஒருவருமே இல்லை, என்னை எண்ணி நீ வந்திருக்கிற. ஆனால் ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருந்து. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தன் தோளின் மேல் சுமப்பது போலவும் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை தன் மடியில் சுமந்து தேற்றுவது போலவும் ஒவ்வொரு நாளும் நான் உன்னை தேற்றுவதை நீ காண்பாய் என்று சொல்லி அன்பி தேவனாகிய கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணுகிறார். எல்லா வாசல்களும் எனக்கு அடைக்கப்பட்டது, எங்கெல்லாம் வாசல்கள் திறக்கப்பட்டிருந்ததோ எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டு எங்கு திரும்பினாலும் அடைக்கப்பட்ட வாசல்களை தான் என்னுடைய வாழ்க்கையில காண்கிற. எங்கு போவது, என்ன செய்வது, அடுத்த அடி எங்கு வைப்பது என்று தெரியாதபடி மனதிலே குழப்பத்தோடு வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளையே கர்த்தர் சொல்லுகிறார், வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருந்தால் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், வானத்தின் பலகணிகள் உனக்காய் என்றைக்கும் திறக்கப்பட்டிருக்கும், என்றைக்கு திறக்கப்பட்டிருக்கும்.
ஆண்டவர் மிக 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 தெளிவாய் சொல்லுகிறார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைக்கிறேன். இந்த பூமியில் இருக்கிற வாசல்களை மனுஷர்கள் அடைக்கலாம், உன்னுடைய அதிகாரிகள் அடைக்கலாம், உன்னுடைய உறவினர்கள் அடைக்கலாம், ஆனால் நான் திறந்த இந்த பலகணியை, வானத்தின் வாசலை ஒருவனால் ஒருபோதும் அடைக்கவே முடியாது என்று சொல்லி, அடைக்கவே முடியாது என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், என்னுடைய பிரசன்னத்தையும் என்னுடைய மகிமையும் அபிஷேகத்தை உண்மான் நான் வைத்து இருக்கிறேன். ஆகவே நீ ஒரு காரியம் அநேகரால் முடியாது, அநேகரால் அது தோல்வியில் முடிந்து விட்டது என்ற காரியத்தை நீ தொட்டால் கூட கர்த்தர் சொல்லுகிற அதுல காணப்படுகிற கட்டுகள் பிசாசின் கிரிகளை நிர்மூலமாக்கி அதை வாய்க்கத்தக்கதாக, ஐயோ இதை செய்யலாம என்று பயந்து போய் நிற்கிறாய், அது வாய்க்கத்தக்கதாய் உன்னுடைய கரத்தின் மேல் நான் வைத்திருக்கிற அபிஷேகத்தினால அந்த காரியங்களை நான் ஜெயமாய் முடிய பண்ணுவேன். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் அதை வாக்கு பண்ணுகிறார். மாம்ச கரத்தில் நீ அநேக முறை தோற்று போனாய், மாம்ச கரத்தில் அநேக முறை நீ ஏமாந்து போன, நஷ்டம் அடைந்தாய், இப்பொழுது கர்த்தருடைய அபிஷேகம் உள்ள கரத்தின் வல்லமையினாலே அவை எல்லாவற்றையும் மீண்டுமாய் நீ இழந்ததை திரும்ப பெறத்தக்கதாக, ஆண்டுடைய கரம் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் வாக்குப்படுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார், அன்பு தேவ பிள்ளைகளே, அன்பு சபையோரே, கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிறார், இதோ மனவாளனாகிய கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை சந்திக்கும்படியாக, தன்னுடைய சபையை சந்திக்கும்படியாக வெள்ளை குதிரையில ஏறி அமர்ந்திருக்கிற ஒரு பராக்கிரமசாலியை போல அமர்ந்து தன்னுடைய சபையை அவர் உற்று நோக்குகிறார். எப்பொழுது எந்த நிமிடத்தில் பிதாவுடைய சமூகத்திலிருந்து கட்டளை வெளிப்பட்டாலும் ஒரே வினாடியிலே ஆண்டவராய் கர்த்த சபையை சந்திக்கும்படியாய் அவர் சபையை எடுத்துக்கொள்ளும்படியான நாட்களும் நாளிகையும் வந்துவிட்டது. சபையே நீ ஆயத்தப்படு, சபையே நீ ஆயத்தப்படுத்து என்று உன்னை அழைத்த தேவனாகிய கர்த்த அழைக்கிறார். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆமென். கர்த்தராகிய இயேசுவே கரம் தட்டி தெய்வத்தை மகிமைப்படுத்துங்க, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, அதிசீக்கரமாய் வெளிப்பட போகிற மனவாளனாகிய இயேசு கிறிஸ்து சபையிலே மகிமையாய் தன் சிங்காசனத்தின் மகிமையோடு கடந்து வந்திருக்கிறார், இறங்கி இருக்கிறார், சந்திக்கிறார் ஜனத்தை, விடுவிக்கிறார் ஜனத்தை. தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை, glory, glory, Lord, glory, glory, glory. உபை சந்திக்க ஆயத்தமா இருக்கிற ஆண்டவரே, பாடுகள் நிறைந்த இந்த உலகத்தில், வேதனை நிறைந்த உலகத்தில் உடைய முகத்தை பார்த்தால் போதும் என்று சொல்லி நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் காத்திருக்கிறோம். Jesus Lord, Hallelujah. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும் போது அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். ஓட்டம் ஜெயத்துடன் முடியும்,
அந்த நாடு சுதந்திரிப்பேன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்திரிப்பேன் எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்திரிப்பேன் எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்திரிப்பேன் கரங்களை தட்டி தெய்வத்தை மகிமைப்படுத்துவோம் நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி இன்று ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஆறுதல் செய்வதை நீங்கள் காண போறீங்க. நாங்கள் வாயை திறந்து பேசுகிறோம் தேவனுடைய ஊழியர்கள், ஆனால் ஆண்டவர் பேசுகிற தேவன் மாத்திரமல்ல, உன் வாழ்க்கையில ஆறுதல் செய்கிற தேவன், தன்னுடைய கிரியினாலே உன்னை ஆறுதல் படுத்துகிற தேவன். அனைவருடைய கண்ணீரை கத்த துடைக்க போகிறார், அனைவருடைய வாழ்க்கை கத்த மாற்ற போகிறார். அல்லேலூயா, சந்தோஷமாண்டவர் மகிமைப்படுதல். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். கத்த நல்லவர், கத்தர் அதி சீக்கிரமாய் வரப்போகிறார், ஆண்டவர் வெகு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென், அல்லேலூயா. கத்தரின் கண்கள் முன்பாக அந்த தரிசனத்தை கத்தர் காண்பித்தார். ஒரு வெள்ளை குதிரையின் மேலே கத்தர் கம்பீரமுள்ள ராஜாவாய் அமர்ந்து நினைக்கல, நினைச்சே பார்க்கல, சின்ன குட்டி பிள்ளைகளையா தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா திடீரென்று ஆண்டவர் கம்பீரமுள்ள ராஜாவாய் வெள்ளை குதிரையில் அமர்ந்திருப்பதை கத்தர் காண்பித்தார். ஏதோ வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் ஐஎஸ். Praise the Lord. Hallelujah. கோவேறு கழுதையின் மேல் அதன் குட்டியாகிய மரியின் மேலும் அவர் ஏறி வருகிறார், சீக்கிரமாய் வருகிறார். உலகத்தில் நாம் கேட்கிற பல சந்தோஷமான செய்திகள் உண்டு. நேற்றைய செல்லில் திடீர்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு, நான் மனசுல நினைச்சுக்கிட்டே வந்தேன், அன்றே இந்த இடம்லாம் பத்திலேயே இன்னும் அப்படி பெருசா ஆலையெல்லாம் கட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வரேன். என்னுடைய செல்லில் ஒரு செய்தி வந்தது, உங்களுடைய நம்பரை நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறோம், உங்க நம்பருக்கு 5,30,00,000 ரூபாய் ₹5,30,00,000 உங்க செல்லுக்கு பரிசா விழுந்திருக்கு, நீங்கள் வந்து வாங்கி கொள்ளலாம் என்று சொல்லி. அது உண்மையா இருந்தா எப்படி இருக்கும் சொல்லி யோசித்து பார், பார்த்த உடனே வீட்டை மாட்ட காட்டினது பாரு, இந்த அம்மா தூக்கி எரிஞ்சிட்டாங்க செல்ல, நல்ல வேலை ஏன் மேல விழுகல. 5 கோடி, அது அந்த செய்தி ரொம்ப சந்தோஷமான செய்தி. ரொம்ப காலம் மாப்பிள்ளைக்காய் காத்திருக்கிற பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளை அமெரிக்காலேருந்து உன்னைதான் கல்யாணம் பண்ணி ஒத்த காலில் நிற்கிறான் செய்தி, நல்ல செய்தி. நான் சொல்ற எல்லா செய்திகளை பார்க்கலும் ஆண்டவராய் இயேசு வருகிறார் என்ற செய்தி தான். குட்டி நானையா, கழுதை குட்டி நானையா, இயேசு ராஜா ஏறி செல்லும் குட்டி நானையா, குட்டி நானையா, கழுதை குட்டி நானையா, இயேசு ராஜா ஏறி செல்லும் குட்டி நானையா. இயேசு ராஜா செல்கையில் ஓசன்னா ஓசன்னா என்ன தோணி கேட்குதே, இயேசு ராஜா செல்கையில் ஓசன்னா ஓசன்னா என்ன தோணி கேட்குதே, துள்ளி துள்ளி ஓடி வருவேனா, என்ன உள்ளம் பொங்கி வழிவதா, எப்படி வருவன், துள்ளி துள்ளி ஓடி வருவேனா, என்ன உள்ளம் பொங்கி வழிவதா, குட்டி நானையா, கழுதை குட்டி நானையா, இயேசு ராஜாவே செல்லும் குட்டி நானையா, குட்டி நானையா, கழுதை குட்டி நானையா, இயேசு ராஜாவே செல்லும் குட்டி நானையா. அதாவது வீட்டுல வெளியில போனா பெரிய கன்வென்ஷன் ஸ்பீக்கர் தான் நம்ம எல்லாம், வீட்டுல எல்லாம் வீட்டுக்காரர் பெரிய எல்லாம் வச்சு மிரட்டலாம், ஆனா தேவ சமூகத்துல வந்துட்டா எல்லாமே கழுத குட்டிதான். குட்டி குட்டி பிள்ளைங்க எல்லாம் பாருங்களேன், அழகா வந்திருக்கு. இங்க பாருங்க, ஒரு பிள்ளைக்கு வைக்கலாம், இவ்வளவு பாருங்க, பிரேசில்ல இருந்து கூட்டிட்டு வந்த மாதிரி இருக்கிற பாருங்களேன், இவ்வளவு யார் கூட்டிட்டு வந்தது, அரே இவ்வளவு
பிரிசி 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 கூட்டிட்டு வந்திருக்க பாருங்க. எங்க இருந்து வந்திருக்க நீ? பேட்டை. பேட்டை பேட்டை தமிழ் கூட சரியா பேட்டை. பேட்டையில எங்க இருந்து? திருநெல்வேலி. திருநெல்வேலி தான். அது எந்த இடம்? பேட்டையில எந்த இடம்? நரிக்குறவர் காலனி. கை தட்ட மாட்டேங்க நீங்க. நானையா கழுதை குடி நானையாசுராஜேறி செல்லும் குட்டி நானையா. குட்டி நானையா கழுதை குட்டி நானையா. ஏசுராஜேறி செல்லும் குட்டி நானையா. ஏசுராஜா செல்கையில் ஓசன்னா ஓசன்னா என்ன தோணி கேட்டுதே. ஏசுராஜா செல்கையில் ஓசன்னா ஓசன்னா என்ன தோணி கேட்டுதே. துள்ளி துள்ளி ஓடி வருவேனா துள்ளி துள்ளி ஓடி வருவேனா எந்த உள்ள பொங்கி வழிவதா. நான் அதான் சொன்ன, வீட்டை நீங்க கிளவிய இங்க வந்தா நீங்க எல்லாம் குட்டி பிள்ளைங்க. அல்லேலூயா. வீட்டுல நீங்க எல்லாம் பாட்டிய, நீங்க எல்லாம் பாட்டிய இல்லையோ, நீங்க எல்லாம் சரி அல்லேலூயா, நீங்க எல்லாம் வாலி பிள்ளைய. ஆனா இங்க வந்த நீங்க எல்லாம் குழந்தைங்க. ஆண்டவர் உங்களை எப்படி தெரியுமா கொஞ்சிறாரு சொல்லி காட்டுமா? ஆண்டவர் உங்களை எப்படி தெரியுமா கொஞ்சிறாரு சொல்லி காட்டுமா வேண்டாமா? ஆனா உங்களை யாரையும் நான் அப்படி காட்ட முடியாது. இங்க வந்தீங்க வரீங்க, மஞ்சள் ஷர்ட் இங்க வாங்க, மஞ்சள் ஷர்ட் வாங்க. ஆண்டவர் எப்படி தெரியுமா நம்ம கொஞ்சிறாரு? வசனம் சொல்லுது, அப்படி சாஞ்சுக்கோ என் கையில அப்படி இல்ல. இடது கையினாலே தாங்குறாரா, வலது கரத்தினாலே ஐயோ என்ன. குட்டி நானையா கழுதை குட்டி நானையா, ஏசுராஜ ஏறி செல்லும் குட்டி நானையா. குட்டி நானையா கழுதை குட்டி நானையா, ஏசுராஜ ஏறி செல்லும் குட்டி நானையா. ஏசுராஜா செல்கையில் ஓசன்னா ஓசன்னா என்ற தோணி கேட்குதே. ஏசுராஜா செல்கையில் ஓசன்னா ஓசன்னா என்ற தோணி கேட்குதே. துள்ளி துள்ளி ஓடி வருவேனா என்ற உள்ள பொங்கி வழிவதா. துள்ளி துள்ளி ஓடி வருவேனா என்ற உள்ள பொங்கி வழிவதா. நீங்க பெரிய ஆளு நினைப்பா உங்களுக்கு எல்லாம். நம்ம 40 வயசை தாண்டின நானு இந்த குதிக்கு நாற்பது வயசு தாண்டினான் சொன்னேன். எத்தனை வயசு? 40 வயசு தாண்டின நானே இந்த குதிக்கு. நேத்து சாயந்தரம் வரைக்கும் கத்து கத்துன்னு கத்திருக்க கன்வென்ஷன்ல. நான் நினைச்சேன் நடக்கவே பலன் இல்லைன்னு. நல்ல வேலை இன்னைக்கு ஒரு கத்தர் பெரிய ஒரு 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 ஆராதனை வீரரை கத்தர் கொண்டு இருக்கிறாரு. ஒரு நல்ல செய்தி, சரி நமக்கு ஒரு ரெஸ்ட் அப்படி நான் நினைச்சிட்டு வந்தேன். ஆனா இங்க வந்த கத்தர் அபிஷேக் சொல்ற கத்துடைய அந்த காட்சியை பார்த்த உடனே என் உள்ளத்துல பேரானந்த என்னுடைய பலவீனம் எல்லாம் மாறி. அல்லேலூயா சொல்லுங்க எல்லாம் சேர்ந்து. குட்டி நானையா கழுதை குட்டி நானையா, ஏசுராஜா ஏறி செல்லும் குட்டி நானையா. குட்டி நானையா கழுதை குட்டி நானையா, ஏசுராஜா ஏறி செல்லும் குட்டி நானையா. ஏசுராஜா செல்கையில் ஓசன்னா ஓசன்னா என்ன தோணி கேட்டுதே. துள்ளி ஓடி வருவேனா என்ன உள்ள பொங்கி வழிவதா. துள்ளி 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 துள்ளி ஓடி வருவேனா. ஒரே வார்த்தையில சொல்லிடுறேன், நீங்கள் பிள்ளைகளை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டீங்க. எத்தனை பேர் பரலோக ராஜ்யத்துக்கு போடுமோ உங்களால் முடிஞ்ச அளவு சொல்லுங்க. ஏன்னா ரொம்ப எல்லாம் சொல்ல வேண்டாம், கண்டு கண்டு உழுதுற போதும். அதாவது
அல்லேலூயா. அதனால முடிஞ்ச நான் கடைசியா ஒரே தடவை டைம் ஆயி போச்சு சரிதானா. 1 2 3 கோ. குட்டி நாடையா கழுதை குட்டி நாடையா, இயேசுராஜ ஏறி செல்லும் குட்டி நாடையா. குட்டி நாடையா கழுதை குட்டி நாடையா, இயேசுராஜ ஏறி செல்லும் குட்டி நாடையா. இயேசுராஜ செல்கையில் ஓசன்னா ஓசன்னா என்ன தோழி கேட்குது. இயேசுராஜ செல்கையில் ஓசன்னா ஓசன்னா என்ன தோழி கேட்குது. துள்ளி துள்ளி ஓடி வருவேனா, என்ன உள்ள பொங்கி வழிவதா. துள்ளி துள்ளி ஓடி வருவேனா, எங்கள் உள்ள பொங்கி வழிவதா. துள்ளி துள்ளி ஓடி வருவேனா, எங்கள் உள்ள பொங்கி வழிவதா. உம்மை போல தேவனில்லை, நீர் இல்லை என்றால் நானும் இல்லை. உம்மை போல தேவனில்லை, நீர் இல்லை என்றால் நானும் இல்லை. கண்ணில் கண்ணா பாடும் இல்லை, கண்ணில் கண்ணா வாழும் இல்லை. அன்பிற்கு அளவே இல்லை. தெய்வமே, உம்முடைய அன்பான கரத்தில் எங்களை தாழ்த்துறோம். ஆவியானத்தோடு எங்களை நடத்துவீராக தகப்பனே. இயேசு நாமத்தில் பிதாவே. நாம் கடந்த வாரத்தில் வாசித்த அதே சங்கீதத்தை திரும்ப வாசிப்போம். 68 சங்கீதத்தின் முதல் வசனம் முதல் 13 வசனம் வரை மீண்டுமாய் நாம் வாசிக்க போகிறோம். பிள்ளை யார் சத்தம் போடாம இருக்கணும், அமைதியாய் பிள்ளைகளை யாராவது ரெண்டு பேர் பார்த்துக்கணும், சத்தவராம பார்த்துக் கொள்ள வேண்டும். இல்லாட்டி எல்லாத்தையும் சண்டே கிளாஸ் அனுப்பிச்சிருவோம். ரைட், வாசிங்க. சங்கீதம் 68:1-13 முடிய. தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். அக்னி முன் உருவது போல துன்மார்க்க தேவன் அழிவார். நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும், விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். தேவனே, நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்திர வெளியிலே நடந்து வருகையில் தேவனே, சம்பூர்ண மலையை பெய்ய பண்ணினீர், இளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்திப்படுத்தவர்களின் கூட்டம் மிகுதி. நீங்கள் அடுப்பினடியில் கிடந்தவர்களா இருந்தாலும், வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும், பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்வோம்.
எல்லாம் கவனிங்க. சிறு பிள்ளைகளை நீங்கள் யாராவது கூட்டிட்டு வந்திருந்தா அவர் அவர்கள் அந்தந்த பிள்ளைகள் சண்டே கிளாஸ் இன்னைக்கு இல்லை, சண்டே கொஞ்சம் பிள்ளை இருக்கிறான்னு நினைக்கிறேன், இல்லை அதனால் நேரம் இங்கே வந்துருங்க. ஆனால் யார் யாரெல்லாம் பிள்ளைகளை கூட்டிட்டு வந்தீங்களோ அவங்க அவங்க அந்தந்த பிள்ளைகள் அருகிலே பொறுப்பாக இந்த பிள்ளைகளை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் சத்தம் வராமல். ஏன்னா நம்ம ஆராதனைக்கு செல்ல போகிறோம் இன்னைக்கு. ஏன் உங்களுக்கெல்லாம் இப்படி ரொம்ப முதலிடம் கொடுத்து அமர வச்சிருக்கனா, இது உங்கள் நாள். இப்போ வாசித்தது கூட ஒரு குட்டி பிள்ளை தான் வாசிச்சா, ஒரு சட்டி பிள்ளை சே குட்டி பிள்ளை தான் வாசிச்சா சங்கீதத்தை. அவங்க எல்லா பிள்ளைங்க தான் செய்ய போகிறாங்க, பாட்டும் பிள்ளைங்க தான் பாட போகிறாங்க. அதனால அவர்கள் அவர் அந்த நாங்கள் எங்கள் பிள்ளைகளை பார்த்துக்கொள்ள வேண்டாம். அதே போல கவனமாக கவனிங்க, பிள்ளைகளை அழைத்து வந்தவர்கள் அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு ஒழுங்காக இந்த சரியான நேரத்துக்கு விபிஎஸ் வரணும். இன்னைக்கு மகிமையான ஒரு ஆசீர்வாதமான விபிஎஸ் ஃபங்க்ஷன் உண்டு, அதை தலைமை தாங்கி சிறப்பிக்க நம்ம மத்தியிலே நம்முடைய அன்பான, நான் மிக அதிகமாக நேசிக்கிற நம்முடைய அன்பு போதகர் விஜிஎஸ் செல்வராஜ் அவருடைய குமாரன் விஜிஎஸ் பரத் அவர்கள் வந்திருப்பது நமக்கு பெரிய ஒரு சந்தோஷம். நான் எப்பொழுது இன்று வாலிபர் ஆராதனை அது நடைபெறாது, விபிஎஸ் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற இருப்பதால் இன்று மதியம் நடைபெறுகின்ற வாலிபர் ஆராதனை இன்று மாத்திரம் அது நடைபெறாது. காலை ஆராதனை முடிந்தவுடன் மதியம் ஒரு மணியிலிருந்து விபிஎஸ் இறுதி நாள் கலை நிகழ்ச்சிகள் நம்முடைய ஆலயத்தில் வைத்து அது நடைபெறும். ஆகவே சபையின் பிள்ளைகள் யாவரும் நீங்கள் தவறாதபடி மதியம் ஒரு மணிக்கு நடைபெறுகின்ற அந்த விபிஎஸ் கலை நிகழ்ச்சிகளிலே பங்கு பெற்று சிறு பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாலை ஆராதனை இன்று மாலை 6 மணி முதல் 7:30 மணி வரை நம்முடைய ஆலயத்தில் வைத்து அது நடைபெறும். ஆகவே காலை ஆராதனையிலே கலந்து கொண்ட தேவ பிள்ளைகள் மாலை ஆராதனை கலந்து கொள்ளும்படியாக உங்களுக்கு அன்போடு அறிவிப்பு கொடுக்கின்றோம். இந்த மாதம் அதாவது வருகின்ற 17ஆம் தேதி ஏப்ரல் மற்றும் மே மாதத்திற்கான ஞானஸ்தான ஆராதனை ஞாயிறு ஆராதனை முடிந்தவுடன் அது நடைபெறும். இந்த ஞானஸ்தான ஆராதனையை நம்முடைய போதகர் அவரே முன்னின்று நடத்தி வைப்பார்கள். ஆகவே ஞானஸ்தானத்துக்கு என்று ஆயத்தப்பட்ட தேவ பிள்ளைகள் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துவோம் என்று வாக்கு கொடுத்த சபையின் தலைவர்கள் இந்த நாளுக்காக நீங்கள் ஜெபித்து ஆயத்தப்படும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். செவ்வாய்க்கிழமை தோறும் நடைபெறுகின்ற வியாபாரிகளுக்கான விசேஷித்த கூட்டம் இந்த வாரமும் செவ்வாய்க்கிழமை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சிற்றாலயத்தில் வைத்து அது நடைபெறும். வியாழக்கிழமை தோறும் நடைபெறுகின்ற வாலிப ஆண்களுக்கான விசேஷித்த ஜபமும் வியாழக்கிழமை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை அது நம்முடைய ஆலயத்தில் வைத்து அது நடைபெறும். சபை மக்களுக்கு வேண்டிய ஆலோசனைகள், ஜப விண்ணப்பங்கள் மற்றும் ஆலயத்துக்குரிய அனைத்து விவரங்களுக்கும் ஆலயத்தின் முகப்பில் உள்ள கரிசனை மைய அலுவலகத்தை தொடர்பு கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய போதகர் கொடுத்த தேவ செய்திகள் அடங்கிய சீடிக்கள் மற்றும் ஆவிக்குரிய பாடல்கள் அடங்கிய சீடிக்கள், டிவிடிக்கள் சபையின் மூலமாக மாதந்தோறும் வெளியிடப்படுகின்ற சத்திய விருந்து என்கின்ற மாதாந்திர பத்திரிகை ஆகிய அனைத்தும் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஆலயத்தின் முகப்பில் உள்ள அலுவலகத்திலே அது வைக்கப்பட்டுள்ளது. இந்த நாள் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை. ஆகவே மிஷினரிகளுக்காக நாம் காணிக்கை படைக்க ஆயத்தமாக இருக்கிறோம். தேவ பிள்ளைகள் மறவாதபடி மிஷினரி காணிக்கையை நினைவு கூறும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிற தேவ பிள்ளைகள் நீங்கள் தயவாய் எழும்பி நிற்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிற பிள்ளைகள் சபையார் கரங்களை தட்டி அவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்வோம். எல்லா ஜெபிப்போமா. இந்த பிள்ளைகளுக்காக பரிசுத்த தெய்வமே அந்த பிள்ளைகளுக்காக உங்களுடைய பாதத்தில் விழுந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை அல்லவோ தகப்பனே ஒரு புதிய நாளை புதிய ஆண்டை காண செய்வது. ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் பிள்ளைகளுடைய உள்ளத்திலே பேரானந்தம் பொங்குபடி நன்மையான காரியங்களை கத்த செய்வீராக. வாயை நன்மையால் திருப்தியாக்குவீராக, நன்மை கிருபையை தொடர செய்வீராக, நன்மையால் முடிசூட்டுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம், நல்ல சுகபலனோடு வாழ்ந்து சுகமாயிருக்கிற பாக்கியத்தை தருவீராக. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பான பிதாவே, ஆமேன். கரந்தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். இந்த நாளிலே இன்றைக்குதான் சின்ன பிள்ளைகள விட்டுறாங்க, இப்ப சின்ன பிள்ளை யாரும் எழும்ப வேண்டாம். இன்றைக்குதான் முதல் முறை ஆராதனைக்கு வந்திருக்கிறேன், இதுவரை வந்ததுதான் முதல் முறை.
சின்ன பிள்ளைகள் வேண்டாம், குட்டி பிள்ளைகள் வேண்டாம். அப்படி யாரா இருந்தீங்கன்னா எழுப்பி நிலுங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். முதல் கரங்களை தட்டி வரவேற்பு அந்த பிள்ளைகளை. ஜெபிப்போம். இந்த பிள்ளைகளுக்கு உங்க கரங்களில் ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க, அதில் உங்க ஜப விண்ணப்பங்களை எழுதி நீங்கள் காணிக்கை எடுக்க வரும் பொழுது கரங்களில் கொடுங்க. உங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, அருமை பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் ஆண்டுடைய முகத்தை பார்க்க, கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறார்கள். தேவனாகிய கர்த்தர் உம்முடைய திருமுகத்தை பிள்ளைகள் வெளிப்படுத்தி வாழ்க்கையின் எல்லா இருளையும் தேவன் அப்புறப்படுத்தும். உண்மை அறிகிற அறிவை தாரும், மேலே பலன் கொள்ள அருள் செய்யும். என்ன வேதனையான துக்கமானாலையும் அதுவரை வேன்கள் செல்லாது. வேன்கள் யாரும் வந்திருந்தீங்கன்னா அந்த வேன்கள் ஒன்றும் செல்லாது. அதனால பயந்து போய் வேன்ல சீட்டு பிடிச்சி உட்காந்துக்காதீங்க, இங்கே உட்காந்துருங்க. வேன் ஒன்றுமே போகாது 3:30 வரைக்கும், சரிதானா? மாலை வழக்கம் போல நம்முடைய மாலை ஆராதனை நடைபெறும். ஆனால் வியாபாரிகளுக்கான ஆராதனை அடுத்த வாரம் நடைபெறும். இந்த வாரம் நடைபெறாது, அடுத்த வாரம் நடைபெறும். 17ஆம் தேதி நமக்கு ஞானஸ்நான ஆராதனை உண்டு. இந்த மாதம் வைக்கல, நாம் அடுத்த மாதம் தான் வைக்க போறோம். மாதம் நடக்கிற ஞானஸ்நான ஆராதனை இந்த மாதம் நடைபெறாது, அடுத்த மாதம் நடைபெற போகிறது. சாரி, கடந்த மாதம் நடைபெறல, ஆகவே இந்த மாதம் தான் நடைபெற போகிறது. 17ஆம் தேதி நடைபெறும். இந்த மாதத்தில் ஒரு சிறப்பு சலுகை, மே மாத சலுகை, சம்மர் ஆஃபர். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, யார் அதிகமாக ஆத்துமாக்களை ஞானஸ்நானத்தில் நடத்துகிறீர்களோ உங்களுக்கு ரொம்ப பெஸ்டா ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்க நான் தீர்மானித்திருக்கிறேன். ஆகவே ஆத்துமாக்களை அதாவது ஆதாயப்படுத்துறோம் அப்படின்ற மனசு தைரியம் இருக்க கை தட்டுறாதுங்க. மற்றவங்களும் சம்பந்தமே இருக்காது, என்னம்மா இது புதுசு அனுமதி சொல்றாரு அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கீங்க. அவை ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்கள் ரொம்ப விசேஷமான ஒரு பரிசு கட்டாயம் உண்டு. யார் அதிகமாய் ஆயத்தப்படுத்தி இருந்தால் அவளுக்கு பரிசு உண்டு. குழுவாக ஆதாயப்படுத்தினாலும் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்திலே பரிசு உண்டு. ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். அவை இந்த நாளிலிருந்து வேகமாய் ஓடுங்க, செயல்படுங்க. கர்த்தருக்காக நீங்க செய்ய போற வேற ஒண்ணு பெரிய காரியம் கிடையாது, அது ஒன்றுதான் நீங்க செய்ய போறீங்க. அதை செய்ய கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ப்ரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். பிறகு நம்முடைய அன்பான அன்பு சகோதரர் ஜேசன் அவர்கள் 5வது வால்யூம் வெளியிட்டு இருக்கிறாங்க. அது வந்துருச்சா, சிடி வந்துருச்சா? ஜேசன் அவருடைய சிடி விற்பனைக்கு வந்து விட்டது 5வது வால்யூம். மதுரையில் இப்பொழுது அது வெளியீட்டு விழாவும் கான்சர்ட் நடந்து கொண்டிருக்கிறது. அது விற்பனைக்கு இருக்கிறது, நீங்கள் போகும்பொழுது கட்டாயமா. நேற்று அதை கேட்ட மிக 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 ஆசீர்வாதமா இருந்தது, வாங்கி செல்லுங்க. அதே போல நம்ம மத்தியில் இருக்க ஜேக்கப் இருக்கிறாரோ, ஜேக்கப் நம்முடைய சபையில் இருந்த அன்பான ஜேக்கப் அவர்கள், அவர்களும் ஒரு ஸ்தோத்திர பலியும் ஒரு சிடி வெளியிட்டு இருக்கிறாங்க. அதை நீங்கள் திரும்ப நீங்கள் செல்லும் பொழுது அதை வாங்கி செல்லலாம். நல்ல அருமையான சகோதரர், அன்பான சகோதரி, வாங்கி கர்த்தர்கள் அதிகமாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கடந்த வாரத்தில் இந்த வாரத்திற்கு அடுத்த வாரத்திற்குமான மதிய உணவிற்காக சகோதரன் ஸ்டீபன் தாஸ் தோட்டாக்குடி அவர்கள் 2 வாரத்திற்கான அந்த உணவிற்கான 20,000 ரூபாய் கொடுத்து அதை தாங்கி இருக்கிறார்கள். நல்ல கரந்தட்டு கொடுங்க அந்த குடும்பத்திற்காக. கடந்த 2 நாட்களாய் புதுக்கோட்டையிலே ஒரு அருமையான ஒரு கேம்ப் நடந்தது. நம்முடைய கேம்ப் போல ஒரு கேம்ப் நடந்தது. ஏற்கனவே 8 சபைகள் சேர்ந்து நடத்தினார்கள். 1000 பேர் பக்கம் அதில் கலந்து கொண்டார்கள். 2 நாட்களும் அங்கு தேவன் மிக மிக ஆசீர்வாதமாய் தேவன் அதை மாற்றி கொடுத்தார். எல்லாம் உங்க ஜபந்தான். கத்த நல்லவர். தொடர்ந்து ஆண்டவர் கிரியை செய்யும்படியாக நீங்கள் பாரத்தோடு ஜோம் பண்ணுங்க. ஒரே ஒரு மற்ற சாட்சிகள் எல்லாம் அடுத்த வாரத்தில், நமக்கு நேரம் இல்லை. இந்த விபிஎஸ்க்கான சாட்சியா இருக்கிறபடி நான் மாத்திரம் இந்த வாரத்தில் நான் வாசிக்கிறேன். என்னுடைய பேர் ரூபி, என் பெயர் இல்லை, இதை எழுதி கொடுத்தவங்க பேர் ரூபி. மகாராஜா நகர்லேருந்து வருகிறேன். நான் இயேசுவை அறியாத குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சிறு வயதில் பிபிஎஸ் வகுப்புக்கு சென்றிருந்தது நிமித்தம் இயேசு நல்லவர் என்பதை தெரிந்து கொண்டேன். கரந்தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்களேன். நல்ல கரந்தட்டி.
2009 ஆண்டு 34 வயதில் அப்ப இப்ப 52 எவ்வளவு வச்சு 34 வயதில் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அன்னாள் முதல் கிறிஸ்துவின் சேனை சபைக்கு வந்து கொண்டே இருக்கிறேன். இதுக்கு ஒரு நல்ல கை தெரிவு கொடுத்துருங்க. நம்முடைய சபையின் மூலமே கடந்த 3 ஆண்டுகளாக பிபிஎஸ் வகுப்பு என் வீட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் இருந்த பொழுது கர்த்தர் அவனையும் அந்த வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவை கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த வீடானாலுமே தேவனாய் கர்த்தர் அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் வீடு இயேசுடைய நாமத்தை மகிமைப்படுத்துற வீடாய் இருக்க வேண்டும். வீட்டை கட்டி கொடுத்தாலும் சொல்லி சாட்சி சொன்னா பத்தாது, அந்த வீட்டின் மூலமாய் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஒரு புது கார் வாங்கியிருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க இது கர்த்தர் கொடுத்த காரும்பாங்க, ஆனா கர்த்தருக்காக ஒரு நாள் கூட அந்த காரை செலவு பண்ண மாட்டாங்க. சரி விட்டுருங்க, அப்புறம் பார்த்துவோம். நம்முடைய 3 வருடமாய் நடைபெறும் இந்த ஆண்டு பல தடைகள் மத்தியிலும் கடந்த வார செய்தியின்படி தேவன் எழுந்தருளுவார், சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள் என்பதின்படி தேவன் இந்த ஆண்டு 30க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் கலந்து கொள்ள கிருபை செய்தார். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை அறியாதவர்களுக்கு கூட லட்டு கேக்கு என்று வாங்கி கொடுத்தார்கள். பத்தியா, அறியாத பிள்ளைகள் கூட கர்த்தரை அறியாதவங்க கர்த்தர் அர்ஜவங்க வாங்கி தர மாட்டாங்க, கர்த்தரை அறியாதவங்க என்ன பண்ணாங்களாம் வாங்கி கொடுத்தார்கள். சரிதானா? தென்காசியில் உள்ள சரோஜா தேவி, எந்த சரோ அந்த காலத்தில் நடிச்சாங்களா அவங்களா இல்லையோ, அது இல்ல வேற சரோஜா தேவி. சரி, நான் சாவித்ரி சரோஜா தேவியா நினைச்சேன். சரி, சரோஜா தேவி என்ற சகோதரி 2 வருடங்களாக கிஃப்ட் வாங்கி கொடுத்தார்கள். ராஜ்குமார் சார் சேவியர் ஸ்கூல், அவர் என்ன பண்ணாரு, கடைசி நாளில் கேக் வாங்கி கொடுத்து முடித்து வைத்தார். லேலோயா, இனி எந்த சென்டர்ல நீங்க முடிச்சு வைக்கணும்னு கூட ராஜ்குமார் சாரை நீங்கள் அணுகவும். சரி, கேக் வாங்கி முடித்து வைத்தார்கள். இந்த பிபிஎஸ் நடத்த செய்த தேவனுக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். பாஸ்டர் அவர்களுக்கும் நன்றி, மோனிகா அக்காவுக்கு நன்றி. அக்காவா, அது எப்படி அக்காவா, மிக்க நன்றி. இந்த அம்மாவுக்கு 42 வயசுனா, அந்த அம்மா எப்படி அக்காவா வாங்க, சொல்றவள் அதிகமா இருக்கும் போல இருக்கு வயசு எனக்கு தெரியல. அவே நன்றி. அல்லேலூயா. எந்திரி சீலுக்குமா ரூபி, ஏமா ரூபி, ரைட், நல்ல கறந்துட்டுங்க சகோதரி ரூபிக்காக, எவ்வளவு ஒரு ஆத்துவ பாரம் பாருங்க. சரி உட்காருங்க, இதெல்லாம் திரும்பி பார்க்க ஜூல பாக்குற மாதிரி உட்காரு, உட்கார், கத்த நல்லவர். சரி, ஒரே ஒரு திருமண அறிக்கை. நம்முடைய சபையை சேர்ந்த திரு பிரான்சிஸ், திருமதி ஸ்டெல்லாவுடைய மகன் மைக்கேல் ராஜுக்கும், நாகர்கோவிலை சேர்ந்த லட்சுமணன், திரு பேபி நிர்மலாவுடைய மகள் கிருஷ்ணவேணி என்ற ஹில்டாவுக்கும் இம்மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமை அன்று திருமணம் நடைபெற உள்ளது. இது இவருடைய 1வது அறிக்கை. இந்த திருமணத்தில் தடை ஏதும் இருக்குமானால் நீங்கள் எழுத்தின் மூலமாய் எனக்கு தெரியப்படுத்துங்க, அல்லது இந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் பாரத்தோடு ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். வந்திருக்கீங்களா மாப்பிள்ள பொண்ணு யாராவது ஜெபிப்பாம்? அன்பின் ஆண்டவரே, அன்பான மகனுக்காய் ஜெபிக்கிறோம். பிள்ளை கர்த்தர் ஆசீர்வதித்து ஏற்ற வேளையிலே கூட மகிமையான இந்த கணத்துக்குரிய திருமணத்தில் இணைத்து ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றி இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ரைட், இந்த நாளிலே சண்டே கிளாஸ் பிள்ளைங்க தான் பாட்டு பாட போறாங்க, நல்ல கரந்தட்டுவோமா, அப்பொழுது நாம் கர்த்தருக்கிட்ட காணிக்க படைக்க போகிறோம். நல்ல சந்தோஷமா, நல்ல சந்தோஷம் வரவேற்பு. பிள்ளை குட்டி பிள்ளைகளை எப்படி உங்களுக்கு என்கரேஜ் பண்ண தெரியாதா என்ன? பாருங்க குட்டிகள் வருது பாருங்க எப்படி இருக்கு பாருங்களா, அதுக்கிற
மிஷனரிகளுக்கான காணிக்கை படைப்போம். குயர் பாடுறாங்களா? குட்டி பிள்ளைகள் குயர், குயர் குட்டி பிள்ளைகள் பாடும் பொழுது புரியவில்லையே உங்களை காக்கிற ஆண்டவர் எங்களை காக்க
சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சேர்ந்து சொல்லுவீங்களா? சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. எங்க சொத்து என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. இயேசுவே, இயேசுவே எல்லாம், இயேசுவே. இப்படி ஆக்ஷன் பண்ணி சொல்லுவீங்களா? இயேசுவே, இயேசுவே எல்லாம், இயேசுவே. இப்படி சொல்லுங்க பாப்போம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்தை எப்படி எடுப்பீங்க? எங்கேயாவது தோண்டி ஒரு பெரிய புதையல் கிடைச்சதுன்னா எப்படி எடுப்பீங்க? அப்படியே அந்த சொத்தை எப்படி பிடிச்சிருப்பீங்களா? அப்ப சொல்லுங்க, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. மறுபடியும் சொல்லுவீங்களா? சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. எங்க சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொல்லுவீங்களா? இயேசுவே, இயேசுவே எல்லாம். இவ்வளவு பண்ணக்கூடாது, இவ்வளோ எல்லாம் இயேசுவே. சொல்லுங்க பாப்போம். இயேசுவே, இயேசுவே இயேசுவே. கொஞ்சம் நின்னு பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. எல்லாம் எழுந்து நின்னு இந்த பாடலை பாடு. நேத்து அடிச்ச மாதிரி ரிதம் 2/4 வச்சுப்போமா? அந்த 2/4 இல்லை, சாரி, அந்த ஃபாஸ்ட் பீட், அந்த இந்த கிக்ல அது நல்லா இருந்துச்சு. சேர்ந்து சொல்லுவோமா? சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள. கொஞ்சம் ஆக்ஷனோட தான் பண்ணுங்களேன். பாஸ்ட் என்ன அழகா, அவருடைய 25 வயசுலயும் என்ன மாதிரி ஆடுறாரு, என்ன மாதிரி குதிக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப நம்ம சேர்ந்து ஒரு ஆக்ஷனா, எனக்கு இந்த பாட்டை பாடும் போதே பாஸ்ட் அப்படியே வீடியோ எடுத்து எனக்கும் ஆண்டருக்கும் ஒரு டூவேட் பண்ண போல இருக்குது. அல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். நல்லா அப்படியே ஒரு கலை உணர்வோடு, கலை ரசனையோடு கொஞ்சம் அப்படியே நல்லா ஆக்ஷன் பண்ணி, அப்படியே நல்லா உலகத்தில் இருக்கிற ஹீரோ எல்லாம், ரஜினி எல்லாம், அவன் இவெல்லாம் நடிக்கிறான், நம்ம நடிக்கல, உண்மையா பண்றோம். நல்ல கைகளை தட்டி சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உண்மை விட யாரும் இல்ல. சொத்து என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. எங்க சொத்து என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. இயேசுவே, இயேசுவே எல்லாம், இயேசுவே, இயேசுவே
இயேசுவே எல்லாம் இயேசுவே ஒரு வாட்டி சொல்லுமா சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே உன் தழும்புகளால் நான் சுகமானே வார்த்தையினால் பலனானே தழும்புகளால் நான் சுகமானே வார்த்தையினால் பலனானே 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 சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே என்னை தாங்கினீரே இறக்கத்தினா நடத்தினீரே கிருபையினா என்னை தாங்கினீரே இறக்கத்தினா நடத்தினீரே 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 சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல எங்க சொத்து என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க யாரு கைவிட்டாலும் யாரு மறந்தாலும் யாரு தூக்கி போட்டாலும் எனக்கு சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள என்றென்றும் இயேசு இருக்கிறார் எந்த வேளையிலும் எப்பொழுதிலும் என்கிட்ட என்ன இருக்குது இல்லையோ அந்த நேசரனை நேசித்துக் கொண்டு எனக்காக இருக்கிறா நான் இதை சொல்லும் போது சொன்னேன் நல்லா சின்ன வயசுல இருந்து அண்ணன் தம்பி நல்லா வளருவாங்க ஆனா ஒரு வயசு வந்து கல்யாணம் முடிச்சு அப்பாவுடைய சொத்து பிச்சு கொடுக்கும் போது சரியா செட்டில் பண்ணும் போது மூத்த பையனுக்கு 40 ரெண்டாவது மகனுக்கு 30 கடைசி இருக்கிற பொண்ணுக்கு 20 10 யாருக்காவது கொடுத்தா அப்படியே பார்த்துட்டு எனக்கு நான் 10 எங்க அப்பா மட்டும் என்ன என்ன வெளியில பெத்தாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு இவ்வளவு கொடு எனக்கு அவ்வளவு கொடு அப்படின்னு சொல்லி கோர்ட்டு வாசல்ல சண்டை போட்டு கொண்டு இருப்பாங்க ஆனா ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கறது 40 இல்ல 30 இல்ல 100 எடுத்துக்கோன்னு சொல்றாரு அலையில வச்சுடுங்க நல்லா கைகளை தட்டி அள்ளிக்கொள்ளு உன் கையில எவ்வளவு வருதோ என் அன்பை அள்ளிக்கொள்ளு என் அபிஷேகத்தை அள்ளிக்கொள்ளு என் வல்லமையை அள்ளிக்கொள்ளு என் நேசத்தை அள்ளிக்கொள்ளு என் பாசத்தை அள்ளிக்கொள்ளு ராஜ்யத்தை அள்ளிக்கொள்ளு ஹல்லேலூயா சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல எங்க சொத்து என்று அள்ளிக்கொள்ள ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அள்ளிக்கொள்ள நல்லா ஃப்ரீயா அப்படிலாம் இருக்கிற நல்லா அப்படி கீழே வந்து அப்படி அல்லுங்க பாபு ஹல்லேலூயா
சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 ரெண்டு கரங்களை உயர்த்து சொல்லுவீங்களா சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே இயேசுவே உள்ளத்திலிருந்து சொல்லுங்க இயேசுவே எல்லாம் நீங்க தான்ப்பா எல்லாம் இயேசுவே உன் தழும்புகளால் நான் சுகமானே உன் வார்த்தையினால் நான் பலனானே உன் தழும்புகளால் நான் சுகமானே உம் வார்த்தையினால் பலனானே 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 சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள ஆமாப்பா உண்மை விட யாரும் எங்களுக்கு இருக்கா எங்க சொத்து எங்களுடைய ஔஷதம் எங்களுடைய ஆஸ்தி எங்களுடைய நம்பிக்கை எங்களுடைய எதிர்காலம் எல்லாம் நீங்க தான் இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே ஹல்லேலூயா இயேசுவே இயேசுவே எல்லாம் எத்தனை இன்பமே உமது சமூகமே எத்தனை இன்பமே உமது சமூகமே உள்ளமும் உடலும் எத்தனை பேர் ஏங்கி ஆசையோடு சொல்லுவீங்க உள்ளமும் உடலுமே உமக்கா ஏங்குது சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா நீங்க போதும் இயேசப்பா உங்க
போகும் நீங்க போதும் 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 நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் நல்ல கைகளை தட்டி ஹாலேலூயா 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 அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன் அப்பா சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன் திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன் அவருடைய முகத்தை பார்த்தாலே அவருடைய முகத்தின் அந்த வெளிச்சத்தை பார்க்கும் பொழுது நம்மளுடைய உள்ளம் அல்லேலூயா அப்படியே திருப்தியில மூழ்குவதால் நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா நீங்க போதும் ஏசப்பா Thank you Lord உங்க சமூகம் எனக்குப்பா சொல்லுங்க எனக்கு அல்லேலூயா எனக்கு உங்க சமூகம் எனக்கு அல்லேலூயா நீங்க எங்களுக்காக வைத்திருக்க நல்ல பதார்த்தங்கள் எனக்கு நீங்க எனக்காக வைத்திருக்க நன்மைகள் எனக்கு அல்லேலூயா நீங்க எனக்காக வைத்திருக்கிற நல்ல வாழ்க்கை எனக்கு அல்லேலூயா கிருபையும் நன்மையனோட வாழ்நாள் எல்லாம் தொடரும் என்று சொன்னீங்களே அந்த அல்லேலூயா கிருபையும் நன்மையும் எனக்கு தான் அந்த நல்ல பங்கு எனக்கு தான் அல்லேலூயா அந்த நித்திய வாழ்வு எனக்கு தான் பரலோக ராஜ்யம் எனக்கு தான் அந்த வாசஸ்தலங்கள் எனக்கு தான் அல்லேலூயா கைகளை தட்டி சொல்லுங்க அது எனக்கு தான் சிலுவையின் பாடுகள் அது எனக்கு தான் உயிர் தழுதல் அது எனக்கு தான் சகன துருபமங்களே உங்க சமூகம் எனக்கு தான் உங்க சமூகம் எனக்கு தான் தகப்பனே இந்த காலை வேளையில இந்த ஆலயத்தினுடைய மகிமின் பிரசன்னத்தினால நீங்க மூடி இருக்கிறீங்க பரிசுத்த ஆவியானவரங்க மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறீங்க அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு கூட பேசி எங்களை பலப்படுத்தி உமோடு கூட இன்னும் கெட்டி நெருங்கி வாழ கர்த்தர் உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே நம்ம அமர்ந்து கொள்ளலாம் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ காலம் துணை அவருக்கு யார் நிப்பா அப்பா நிப்பாங்களா அம்மா நிப்பாங்களா தங்கச்சி நிப்பாளா தம்பி நிப்பானா யார் நிப்பா ஒரு கட்டத்தோட நின்று விடுவாங்க நிப்பவரும் நீரே அல்லவோ சொல்லுங்க நிப்பவரும் நீரே அல்லவோ தனிமையான எனக்கு சகாயர் நீரே அல்லவோ எக்காலம் துணை எனக்கு நம்மளுக்கு தைரியம் வந்துடும் ஒரு மனுஷனே ஒரு தேவ மனுஷனே இல்ல ஒரு உயர்ந்த செல்வாக்கு படைத்த ஒரு ஆளே நான் உனக்கு பின்னாடி நினைக்கிறேன் பயப்படாதுன்னு சொல்லும் பொழுதே நம்மளுக்கு ஒரு பலன் வருதுன்னா சேனைகளின் கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன் தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் சொல்லுகிறார் உனக்காக நான் நிற்பேன் சபைக்காக நான் நிற்பேன் ஊழியக்காரர்களுக்காக நான் நிற்பேன் அல்லேலூயா ஊழியங்களுக்காக நான் நிற்பேன் தேவ ஜனங்களுக்காக நான் நிற்பேன் இஸ்ரவேலுக்காக நான் நிற்பேன் சொன்னவர் அல்லேலூயா அல்லேலூயா கடைசி பரியந்தம் அவர் ஜனக்கா ஜனத்திற்காக நிற்க வல்லவராக இருக்கிறார் நிற்பவரும் நீரே அல்லவோ நிற்பவரும் நீங்க தானப்பா எனக்கு நிற்பவரும் நீங்க தானையா நிற்பவரும் நீரே அல்லவோ அல்லேலூயா சீக்கிரமாய் கர்த்தர் இன்றைக்கும் உங்க மத்தியில பேசும்படியாய் தெரிந்து கொண்ட அந்த சத்தியத்தை நான் சீக்கிரத்தில் சொல்லிவிட்டு ஆனா உண்மையில சொல்றேன் பாஸ்டர் நீங்க நாலு பூரா இப்படிப்பட்ட கூட்டத்தை கொடுத்து ஆராதிக்கணும்னு ஆராதிச்சுட்டே இருப்பேன் இந்த மாதிரி பாடல்களை சொல்லி எங்க அப்பா பெரிய பிசினஸ் மேன் தான் பெரிய பெரிய சொத்து வச்சிருக்கிறாரு எனக்கும் சொத்து கொடுத்துருக்கிறாரு எல்லாம் இருக்குதுதான் ஆனா அதெல்லாம் குப்பைன்னு சொன்னேன் நீ கத்ததான் என்னுடைய சொத்துன்னு சொல்லுக்கிறேன் அல்லேலூயா என் ஆண்டவரே என்ன சொத்து
இன்னைக்கு உண்மையா சொல்றேன், என் பேர் எது இருக்குதோ இல்லையோ என் பின்னாடி ரட்சிப்பு இருக்குது. ஹல்லேலூயா. எனக்குள்ள இயேசு இருக்கிறா, எனக்குள்ள கரலோ பரலோக ராஜ்யம் இருக்கிறது. அதுதான் என்னுடைய நம்பிக்கை, அதுதான் என்னுடைய சொத்து, அதுதான் என்னுடைய ஆஸ்தி. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இப்பெல்லாம் சில சர்ச்சுக்கு போனா விஜிபியோட சன் சொல்றதுலாம் எனக்கு பிடிக்கல. நான் இயேசுட பிள்ளை. ஹல்லேலூயா. விஜிபி என் பேக்ரவுண்ட் கிடையாது, இயேசுதான் என்னுடைய பேக்ரவுண்ட், இயேசுதான் என்னுடைய ஆஸ்திவாரம், இயேசுதான் எனக்கு எல்லாம் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த நாள் முழுவதுமா நல்லா நீங்களாம் ஆராதிக்கணும். நல்ல தேவ பிரசனம் இங்க இருக்குது. நைட்டு 12 மணி வரைக்கும், 6:30 என்னுடைய ஃபிளைட் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு அப்படியே இங்கிருந்தே ஆண்டவரை துதிச்சுட்டு கொண்டே இருக்கணும் போல இருக்குது. ஆண்டவரை பார்த்து பாடிக்கொண்டே இருக்கணும் போல இருக்குது. நீங்க தானே எல்லாம் சொல்லுகிறது போல இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட பேச சொன்ன வார்த்தை, எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு சத்தியத்தை நான் சீக்கிரமா சொல்லி கர்த்தர் உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நம்மளோட வாழ்க்கையில பாருங்க, எல்லா விதத்திலும் வி மேக் சாய்ஸஸ். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருஷமும் நம்மளோட வாழ்க்கையில டெய்லி சாய்ஸ் தான். எவ்ரி செகண்ட் நம்ம சாய்ஸ் தான். காலையில அலாமிச்சு எழும்பி போகிறதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்மளோட வாழ்க்கையில சாய்ஸ் தான். அந்த எந்த சாய்ஸ்னு சொல்லி செலக்ட் பண்ணி அந்த சாய்ஸ்ல நம்ம வாழ்றது தான் நம்மளோட வாழ்க்கை. காலையில 6:30 அலாம் வைக்கிறோம், ஒருவேளை 6 மணிக்கு அலாம் வைக்கிறோம். அந்த 6 மணிக்கு எழுந்திருக்கலாமா எழுந்திருக்க வேண்டாமோ ஒரு சாய்ஸ் பண்றோம். அதுக்கப்புறம் அந்த டைம் சரி போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி எழுந்திருக்கலாம்னு சொல்லி ஒரு சாய்ஸ் பண்றோம். அதுக்கப்புறம் நீங்க குளிக்கலாமா குளிக்க வேண்டாமான்னு, பாதி பேர் குளிக்கிறதே கிடையாது, குளிக்கலாமா குளிக்க வேண்டாமான்னு சொல்லி அதுல ஒரு சாய்ஸ். அங்க போனா அதுக்கப்புறம் குளிச்சு ரெடி ஆகி அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸை போடலாமா அந்த ட்ரெஸ்ஸை போடலாமான்னு சாய்ஸ். அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு பூரி சாப்பிடலாமா தோசை சாப்பிடலாமா பொங்கல் சாப்பிடலாமா இல்லை வெறுவைத்தா போகலாமா. பாதி காலேஜ் பொண்ணுங்களும் காலேஜ் பசங்களும் போய் எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம்னு சொல்லி போகிறது போல, இன்னைக்கு சாப்பாடு வேண்டாம்னு சொல்லி போகிறது போல ஒரு சாய்ஸ். அதுக்கப்புறம் போய் இன்னைக்கு கிரீன் கலர் செப்பல் போடலாமா ப்ரௌன் கலர் செப்பல் போடலாமா இந்த கிளிப்பு போடலாமா ஒயலட் கலர் ஊதா கலர் அந்த கிளிப்பு போடலாமா. இதெல்லாம் உனக்கு எப்படா தெரியும்னு கேட்டீங்கன்னா எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. எந்த கலர் கிளிப்பு போடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் செலக்ட் பண்ணி அங்க போனா அங்க ரோட்ல இன்னைக்கு பைக்ல ஸ்கூட்டில போலாமா இல்ல இந்த கார்ல போலாமா இல்ல ஆட்டோல போலாமா பஸ்ல போலாமா கால் டாக்ஸில போலாமா அப்படின்னு சொல்லி அதுல சாய்ஸ் பண்ணி போற இடத்துக்கு போயிட்டு இன்னைக்கு படிக்கலாமா படிக்க வேண்டாமா இல்ல இன்னைக்கு ஒழுங்கா வேலை செய்யலாமா இல்ல இன்னைக்கு ஒழுங்கா வேலை செய்ய வேண்டாமா இல்ல இன்னைக்கு கம்பெனியில பக்கம் உட்காந்து தூங்கலாமா இல்ல ஜாலியா அங்க போய் டைம் ஓட்டலாமா ஓபி அடிக்கலாமா இல்ல சரியா வேலை செய்யலாமா இப்படி சொல்லிக்கிட்டே போனா நைட்டு தூங்குற வரைக்கும் வி மேக் சோ மெனி சாய்ஸஸ். ஆனா நான் விளையாட்டுக்கு காமெடி போல சொன்னாலும் அந்த சாய்ஸ்ல பெரிய ஒரு அழுத்தம் இருக்கிறது. அந்த சாய்ஸ் நம்ம எது பண்றோம், இன்னைக்கு நான் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சு நான் சரியா சாப்பிட்டு சரியா டைம்க்கு எழுந்து நான் சரியா டிசிப்ளினா வாழ்ந்து நான் உண்மையா வாழ்ந்த நான் சரியா ஜெபம் பண்ணி சரியா ஊழியம் செஞ்சு நான் சரியா கத்துருக்கேன் வாழணும்னு சொல்லி ஒரு டிசிஷன் எடுத்து வாழணும்னு சொன்னா நம்ம நல்லா இருப்போம். இன்னொரு பக்கம் வேண்டாம் இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு ஜிபிப்போம் இன்னைக்கு வேண்டாம் இன்னைக்கு கொஞ்சம் தூங்குவோம் இன்னைக்கு நம்ம சபைக்கு போக வேண்டாம் இன்னைக்கு நம்ம இப்படி இருக்க வேண்டாம் இன்னைக்கு நம்ம எதுக்கு பாஸ்டருக்கு மதிக்கணும் எதுக்கு வார்த்தை நம்ம கேட்கணும் எனக்கு ரொம்ப அழுப்பா இருக்கு வெரி டயர்டு அப்படின்னு சொல்லி அதுல சாய்ஸ் பண்ண நம்ம எங்கேயோ போய் தூரத்துல ஆண்டரை விட்டு பிரிஞ்சு பண்ணிப்போம். அப்ப ஒரு சாய்ஸ் மேக்கிங் நம்ம முன்னாடி எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஆனா அந்த சாய்ஸ் எடுக்கிறது மிக மிக அவசியம். ஹல்லேலூயா. நம்ம எந்த வழியில போனோம் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்டதான் இருக்கு அந்த சாய்ஸ் மேக்கிங். கர்த்தர் நம்மளுக்கு காட்டுகிறார் இதுதான் உனக்கு நல்ல சாய்ஸ் நான் வச்சிருக்கிறேன். ஆனா அதை ஏற்றுக்கொள்ளுகிறதும் ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறதும் நம்மளுடைய ரைட். அது நம்ம கிட்ட ஆண்டர் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கட்டளைகளை கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் சொல்றார் மோசே பார்த்து, இதோ உங்களுக்கு முன்பாக நான் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நான் வைத்திருக்கிறேன் எடுத்துக்கோ. உனக்கு எது வேணா டூ திங்ஸ் ரெண்டு இருக்குது, ஒன்னு ஆசீர்வாதம் இருக்குது ஒன்னு சாபம் இருக்குது. உனக்கு என்ன வேணுமோ நீ எடுத்துக்கோ. என் கற்பனைகளின் சாட்சிகள் என்னோட வார்த்தைகளை நியாய பிரமாணங்களை நீ சரியா நீ வாசித்து நீ சரியா அதன்படி கீழ்ப்படிந்து நீ நடந்து சொன்னா உனக்கு ஆசீர்வாதம். என் வார்த்தைகளை கேட்காம சாட்சிகளை வைக்காம நீ எனக்கு பயந்து நடக்காம நீ வேற தேவர்களுக்கும் வேற காரியங்களுக்கும் நீ போனன்னு சொன்னா அந்நிய தேசங்களை போல அந்நிய தேசிய வாசிகளை போல நீனும் வாழ்ந்தன்னு சொன்னா உனக்கு சாபம். வாட் யூ வாண்ட் உனக்கு என்ன வேணும் நீ எடுத்துக்கோன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்ப அந்த சாய்ஸ் மேக்கிங் அதை குறித்து தான் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேச போகிறார். இந்த காரியத்தை நான் யோசிக்கும் பொழுது
பொழுது ஆண்டவர் என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் பைபிள் இருந்து ஒரு மூணு கேரக்டர் எனக்கு முன்பாக கொண்டு வந்தார். யார் என்று சொன்னால், நகோமி ஒரு நடுவுல மத்தியஸ்தல அங்க நகோமி நின்று ஒரு பக்கம் ரூத்தும் இன்னொரு பக்கம் ஒருபாலும் நிக்கிறதை ஆண்டவர் அந்த சம்பவத்திலிருந்து இது என்னோடு கூட பேசினார். பாருங்க, அங்க யூதா தேசத்திலிருந்து அங்க எலிமெலேக்ன்ற ஒரு மனுஷன் கடந்து போகிறார். அங்க அவர் கடந்து போகி அங்க மொகாபே தேசத்துல போய் குடும்பமா வசிக்கிறாங்க. முதல்ல எலிமெலேக்கும் நகோமியும் போறாங்க. அதுக்கப்புறம் அங்க மக்களோன் கிளியோன் என்ற ரெண்டு பிள்ளைகளை அவங்க பெற்றெடுக்கிறாங்க. அவங்கள வளர்ந்து அதுக்கு பிறகு அவங்க திருமணம் செய்து ஒருபால் ரூத் என்ற ரெண்டு மருமகள்களையும் அவங்க அந்த குடும்பத்துக்குள்ள சேர்த்து மொத்தத்தில் அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆறு பேர், மூணு ஆண்கள் மூணு பெண்கள். இப்படி இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு நாள் ஒரு துர்செய்தி, ஒரு கெட்ட செய்தி கேட்கப்படுகிறது. அது என்னன்னு சொன்னால் எலிமெலேக் செத்து போகிறார். அடுத்து கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க மக்களோனும் கிளியோனும் ரெண்டு பேரும் செத்து போறாங்க. ஒரே வீட்டுல மூணு சாவு, தாங்க முடியுமா? யாரு வீட்டுலயாவது நம்மளால தாங்க முடியுமா? ஏதாவது ஒரு நம்மளோட பிள்ளை கீழே விழுந்து கொஞ்சம் ரத்தம் மூக்கலையோ காலையோ கையில வந்துருச்சுன்னு சொன்னாலே நம்மளோட உள்ளம் பரிதவிக்குது. நம்ம அவ்வளவு கஷ்டப்படுறோம், ஐயோ என் பிள்ளை விழுந்துட்டானே ரத்தம் வருதுன்னு சொல்லி அந்த குழந்தை அழுதுலயே நம்மளோட கண்ணுல இருந்து தண்ணீர் வந்துடும். அந்த அளவுக்கு நம்ம உடைக்கப்படுவோம் அந்த சின்ன காரியத்துக்கு. ஆனா நகோமியனுடைய இருதயத்தை பாருங்க, ஒரே வீட்டுல மூணு மரணம், அடுத்து 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 மரணம். எலிமெலேக் செத்து போறாரு, மக்களும் செத்து போறாரு, கிளியும் செத்து போறாரு. இப்படி மூணு பேர் செத்து போனா அவங்க வீடு எப்படிப்பட்ட வீடு? எல்லாரும் அந்த அந்த சமுதாயத்துல எப்படி பேசியிருப்பாங்க? இது சாபம் நிறைஞ்ச ஒரு வீடு, சபிக்கப்பட்ட வீடு. இந்த பெண்கள் எல்லாம் சபிக்கப்பட்ட பெண்கள். நகோமியை பார்த்து சொல்லியிருப்பாங்க, ஓர்பாலை பார்த்து சொல்லியிருப்பாங்க, ரூத்தை பார்த்து சொல்லியிருப்பாங்க. They're all cursed people. This family is a cursed family. இவங்க என்ன பாவம் செஞ்சாங்களோ, யூத தேசத்திலிருந்து வந்து நம்மளுடைய தேசத்துல இப்படிப்பட்ட ஒரு சபிக்கப்பட்ட குடும்பம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசியிருப்பாங்க. ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லாம, குழந்தைகள் இல்லாம, ஒரு ஒரு பேரன் ஃபேமிலியா, ஒரு மலட்டு குடும்பமா இந்த குடும்பம் இருக்குதே, அந்த குடும்பம் பக்கத்துல கூட யாராவது போயிடுங்க, போயிடாதீங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இப்படி இருக்க பட்சத்துல ஒரு பக்கம் மரணம், ஒரு பக்கம் தேசத்துல பஞ்சம், பஞ்சம் எங்க பார்த்தாலும் பஞ்சம், சாப்பாடு கூட வழி இல்லை. அப்போ நகோமியும் ரூத்தும் ஒரு பாலம் அடுத்து 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 அவங்க கேட்டது என்ன தெரியுமா? துர்செய்தி தான். ஒரு பக்கம் ஆண்கள் செத்து போறாங்க, இன்னொரு பக்கம் தேசத்துல பஞ்சம், இன்னொரு பக்கத்துல எல்லாரும் அவமானப்படுத்துறாங்க, எல்லாரும் அசிங்கமா பேசுறாங்க, கேவலமா பேசுறாங்க, புண்படுத்துகிற வார்த்தையினால ஒருவாளை பேசியிருப்பாங்க. இப்படி எந்த பக்கம் திரும்பினாலும் இவங்களுக்கு வேதனை, இவங்களுக்கு கண்ணீர், இவங்களுக்கு அவமானம். இப்படி இருக்கிற நேரத்துல வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது நகோமி எழுந்து, நகோமி அரோஸ் சொல்லப்படுகிறது. அப்போ நகோமி எழுந்து அவரு அவ சரி இப்படியே நம்ம எத்தனை நாள் தான் வாழ்றது, இப்படி இந்த பஞ்ச காலத்துல இப்படி பஞ்சத்துல இருந்து சாப்பிடறதுக்கு வழி இல்லாம என்னோட கூட சேர்ந்த ரெண்டு யங் கேர்ள்ஸ், ரெண்டு வாலிப பெண்களை வைத்து நம்ம எதுக்கு கஷ்டப்படணும், நம்மளுடைய சொந்த தேசத்துக்கு போய் நம்ம நல்லா இருக்கலாமே அப்படின்னு சொல்லி அவ எழும்புகிறாள். எதை கேட்டு எழும்புகிறார்னு சொன்னால், அங்க இஸ்ரவேல்ல அவளுடைய சொந்த தேசத்துல அங்கே ஆகாரம் உண்டு அப்படின்னு சொல்லி அவளு கேள்விப்படுகிறார். நகோமி ஹியர்ட் தட் தேர் வாஸ் பிரெட் இன் ஹர் கண்ட்ரி. அவருடைய தேசத்துல அங்க அப்பம், அங்க ரொட்டி, அங்க சாப்பாடு இருந்ததுன்னு சொல்லி அவ கேள்விப்பட்ட உடனே நகோமி ஒரு டிசிஷன் பண்ணி, சரி இனிமேலும் இப்படிப்பட்ட ஒரு சாபத்துல, இப்படிப்பட்ட ஒரு ஒரு வெறுமையில, இப்படிப்பட்ட தனிமையில நம்ம வாழ்றது, நம்ம வாழக்கூடாதுன்னு சொல்லி அவ எழும்பி அவளுடைய தேசத்துக்கு அங்க ஆகாரம் இருக்கிற தேசத்திற்கு, அங்க கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேசத்திற்கு, கர்த்தர் சந்திக்கிற தேசத்திற்கு அவர் திரும்பி போலான்னு சொல்லி அவர் டிசிஷன் எடுக்கிறார். ஹல்லேலூயா. யாரோ ஒருத்தர் மைக்ல வாசிங்க, ரூத் புத்தகம் முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு பாருங்க, அங்க நகோமி கேள்விப்படுகிறாள். என்ன கேள்விப்படுகிறாள்? கர்த்தர் தேசத்தை சந்தித்தார் என்று சொல்லி கேள்விப்பட்டதுனால அங்க நகோமி ஒரு டிசிஷன் எடுத்து அந்த தேசத்துக்கு கடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் கடந்து போகிறாள். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆனா அவர் கடந்து போகிற வேலையில ரெண்டு மருமகளை கூப்பிட்டு அவர் ஒரு சாய்ஸ் கொடுக்கிறார். என்ன சாய்ஸ் சொன்னா, நீங்க போங்க, நீங்க யூ டூ ஆர் வெரி யங், நீங்க ரெண்டு பேரும் இன்னும் ரொம்ப வயசுல கம்மியா இருக்கிறீங்க, உங்களோட வாழ்க்கையை தொலைத்து வச்சிருக்கிறீங்க,
தொலைத்த நிலைமையில் இருக்கிறீங்க, தனிமையில் இருக்கிறீங்க, உங்களுடைய சொந்த தேசத்துக்கு, உங்க சொந்த ஜனத்திற்கு, உங்களுடைய சொந்த கோத்திரங்களுக்கு, உங்க சொந்த தெய்வங்களுக்கு, உங்களுடைய சொந்த குடும்பங்களுக்கு நீங்க போய் திரும்பி நீங்க கல்யாணம் பண்ணி குழந்தைய பத்தி நீங்க நல்லா வாழுங்க அப்படின்னு சொல்லி அவ போக சொல்ற ஒரு சாய்ஸ் கொடுக்க போ அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் ரூத்தும் ஒருபாலும் வந்து ஐயோ அத்தை உங்களை மாறி ஒரு அத்தையா அப்படியா இப்படியான்னு சொல்லி ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி அங்க முத்தமிட்டு பயங்கரமா அழுறாங்க. ரூத் சொன்னா சரி சரி இதெல்லாம் நல்லாதான் இருக்குது, நீ எல்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க தான், ஆனா இப்ப திருப்பி சொல்றோம் போ அப்படின்னு சொன்ன உடனே ஒருபால் பாருங்க முதல்ல கட்டி பிடிச்சி முத்தமிட்டு அழுறா, ஆனா திரும்பி அப்படியாத்த சரி சரி நான் விரும்பல நீங்க சொல்றதுனால நான் திரும்பி போறேன் அப்படின்னு சொல்லி சீக்கிரமா வந்து மைண்ட் மாறிடக்கூடாதுன்னு சொல்லி டக்குன்னு ஒரு கட்டு பிடிப்பு, டக்குன்னு ஒரு முத்தம், டக்குன்னு ஒரு அழுக, டக்குன்னு கிளம்பி அவளுடைய தேசத்துக்கே போயிட்டான். அலையலோயா ஒருவர் சொன்ன மாதிரி இப்படி சொன்னா அலையலோயா அங்க ஓர்வாள் அவள் சத்தமிட்டாள், சாரி ரூத் அவள் சத்தமிட்டாள் முத்தமிட்டாள், ஆனால் தன்னுடைய அத்தையோடு கூட இருந்தாள். ஆனா ஓர்பால் என்ன தரமா செஞ்சாலும் அவ சத்தமிட்டாள் முத்தமிட்டாள் ஓடி போய்விட்டாள். அல்லேலூயா அவ திரும்பி போயிட்டா தன்னுடைய பழைய ஜீவியத்திற்கு, தன்னுடைய பழைய குடும்பத்திற்கு, பழைய தேசத்திற்கு, பழைய குடும்பத்திற்கு, பழைய பின் வாழ்வுக்கு அவ திரும்பி போயிட்டா. அப்ப ரூத் மட்டும் நின்று கொண்டிருக்கிறா. அங்க நோஹோமி கூப்பிட்டு சொல்றா நீ போலியா, அவதான் போயிட்டு நல்ல வாழ்க்கையை தேடிட்டால நீனும் போ அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அங்க ரூத் சொல்றா நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல, உன் தேசம்தான் என் தேசம், உன் ஜனம் தான் என்னுடைய ஜனம், உன்னுடைய குடும்பம் தான் என்னுடைய குடும்பம், உன் தேவன் தான் என்னுடைய தேவன் என்று சொல்லி ஹலேலூயா அவர் ஒரு சாய்ஸ் எடுக்கிறார் அந்த இடத்துல. ஆமீன் சொல்லுங்க. ஹலேலூயா நான் ஒருவேளை யோசிச்சு பாக்குறேங்க வசனத்தில் இல்லைனா, ஒருவேளை நான் கற்பனை பண்ணி யோசிச்சு பாக்குறேன், நஹோமி அங்கு இஸ்ரவேல் தேசத்தை சந்தித்தார், கர்த்தர் சந்தித்தார், ஆகாரம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நஹோமி கேள்விப்பட்டா இங்க ஒரு பாலம் ரூத்தம் கூட கேள்விப்பட்டிருக்கணும். ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க, ஒரே இடத்துல ஒரே சூழ்நிலை தான் இருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு வந்த செய்தி யாருக்கும் தான் போயிருக்கும், ரூத்துக்கும் ஒரு பாலுக்கும் போயிருக்கும். ஆனா ஒரு பால் அந்த சாய்ஸ் எடுக்காம அவ வேற ஒரு சாய்ஸ் எடுத்துட்டா, மோகாபிக்கே போயிடலாம்னு சொல்லி அவ வேற ஒரு சாய்ஸ் எடுத்துட்டா. ஆனா ரூத் அந்த இன்னொரு சாய்ஸ் எடுக்கிறாள். என்ன சாய்ஸ் சொன்னால் கர்த்தர் சந்தித்த தேசத்துக்கு நான் போவேன். ஹல்லேலூயா இந்த இடத்துல பஞ்சம் ஆனா அந்த இடத்துல செழிப்பு, இந்த இடத்துல மரணம் ஆனா அந்த இடத்துல ஜீவன். ஹல்லேலூயா இந்த இடத்துல எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் தொலைக்கப்பட்ட, நான் வாழ்க்கை தொலைத்து கொண்டிருக்கிறேன், ஆனால் கர்த்தர் அந்த தேசத்தை சந்தித்தது உண்மை என்று சொன்னால், ஒருவேளை அந்த இஸ்ரவேல் தேசத்துடைய தேவனை குறித்து ஒருவேளை ரூத் கேள்விப்பட்டிருக்கலாம், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், அங்க யாக்கோபின் தேவன், இஸ்ரவேலுடைய தேவன், மோசே மூலமா ஆண்டவர் செய்த அற்புதங்கள் எல்லாவற்றும் ஒருவேளை ரூத் கேள்விப்பட்டிருக்கலாம். கேள்விப்பட்டவள் சொல்றா பாருங்கத்த என்ன ஆனாலும் சரி மரணம் நம்மளை பிரிக்கிற வரைக்கும் நான் உங்களை பிரிய மாட்டேன், உன் தேசம் தான் என் தேசம். கடைசியில சொல்றா உன் தேவன் தான் என்னுடைய தேவன். நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க. The choice which she made in her life, அவளோட வாழ்க்கையில அவ செய்த அந்த தீர்மானம், அவ எடுத்த அந்த முடிவு அவளோட வாழ்க்கையே மாற்றி போட்டது. ஹல்லேலூயா சரி இந்த சாய்ஸ் எடுத்துட்டா, இந்த சாய்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் இப்ப இஸ்ரவேல் தேசத்துக்கு போனாதான் எனக்கு ஆசீர்வாதம், இஸ்ரவேல் தேசத்துக்கு போனாதான் எனக்கு ஆகாரம், இஸ்ரவேல் தேசத்துக்கு போனாதான் எனக்கு புது வாழ்வு, இஸ்ரவேல் தேசத்துக்கு போனாதான் என்னுடைய தனிமை மாறும், இஸ்ரவேல் தேசம் போனாதான் என்னுடைய சாபம் ஆசீர்வாதமா மாறும்னு சொல்லி இவ புரிஞ்சுக்கிட்டான். இவ புரிஞ்சு அவ ஒரு தீர்மானம் விட்டா, நான் இப்படி வாழ மாட்டேன், நான் இப்படி தனிமையில கடந்து நான் கஷ்டப்பட மாட்டேன், நான் கர்த்தர் இடத்துல போய் தேவனிடத்துல போய் என் வாழ்க்கை ஆண்டவர் மாற்றுவார் என்று சொல்லி அவருடைய முடிவு எடுத்துட்டா. ஆனா இப்ப அந்த தேசத்துக்கு போனா ஒரே ஒரு வழி, யாரு? நஹோமி. ஆமீன் சொல்லுங்க. அவளுக்கு அந்த தேசத்துக்கு எங்க போக தெரியும், யாருக்கிட்ட போய் இருப்பா, யார் வீட்டுல தங்குவா, எங்க போய் இருப்பா? அவங்க போறதுக்கு ஒரே ஒரு வழிகாட்டி நஹோமி மட்டும்தான், வர யாருமே இல்லை. ஆனா ஓர்பாளுக்கு ஏகப்பட்ட வழி, மோவாபு அவங்க இருக்கிற தேசம் தான் மோவாபு, இருக்கிற இடமே மோவாபு தான். அப்ப எந்த வழி, எந்த ரூட், எந்த ரோடு எடுத்தாலும், எந்த வீதி எடுத்தாலும் எங்கதான் போய் சேருவா? மோவாபுக்கு தான் போய் சேருவா. அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில இயேசுதான் வழி, பரலோகத்துக்கு போறதற்கு, நித்தியத்திற்கு போய் சேருவதற்கு, ஆசீர்வாதம் இருக்கிறதற்கு, என்னுடைய சாபம் மாறுவதற்கு, என்னோட வாழ்க்கை மாறுவதற்கு ஒரே வழி இயேசுதான்.
ஹல்லேலூயா. இயேசுவை பிடிச்சாதான் அந்த நல்ல வழியில போக முடியும். இயேசுவே வழி என்று சொல்லி அவரோடு கூட நடந்தா மட்டும்தான் நான் சரியான பாதையில நடக்க முடியும்னு சொல்லி இயேசுவை பிடிச்சியா இஸ்ரவேலுக்கு போயிடலாம், ஆசீர்வாதமா இருந்துருவோம், புது ஜீவன் கிடைச்சிடும். ஆனா மாறாக ஒருவாளை போல மரணத்திற்கு அங்க அங்க சாபத்திற்கு போறதுக்கு ஆயிரம் வழி இருக்கு, ஆயிரம் வழி இருக்கு. நம்ம அழிஞ்சு போறதுக்கு, ஒரு மனுஷன் அழிஞ்சு போறதுக்கு ஆயிரம் வழி இருக்கு. அவன் குடிச்சாலோ சிகரெட் பிடிச்சாலோ, இல்ல கெட்ட பழக்கங்கள்னாலோ, இல்ல ராங் டாக்டர்னாலேயோ, இல்ல இல்ல மதங்கள்னாலேயோ, விக்கிரகங்கள்னாலேயோ, விபச்சாரத்தினாலோ, வேசிக்கு எந்த ரூட்டு பிடிச்சாலும் நேரம் எங்கதான் சேர்ந்து எங்க போய் சேர்ந்துடலாம்? மரணத்திற்கு, அழிவுக்கு, மோவாபுக்கு போய் சேர்ந்துடலாம், அழிஞ்சு போயிடலாம். ஆனால் இஸ்ரவேலுக்கு போன ஒரே வழிதான் நகோமி. ரூத்துக்கு இருந்தது ஒரே வழிதான் நகோமி மட்டும்தான். அதே போல பரலோகத்துல போய் நம்ம சேர்ந்து போயிட வேண்டும் என்று சொன்னால் இயேசு மாத்திரம் நம்மளுடைய வழி. ஹல்லேலூயா. அவரை பிடிச்சு கொண்டு சொன்னால், அவருடைய பாதத்தை பிடிச்சு கொண்டு வேண்டும் இருக்கணும் என்று சொன்னால், பாருங்க மார்த்தாலையும் மரியாலையும் நீங்க பார்க்க முடியும். மார்த்தாருக்கு இஸ்வ அநேக காரியங்கள் அவர் துக்கமா இருந்தாலாம். ஹல்லேலூயா. அதனால அவளுக்கு கிடைச்சது துக்கம், அநேக காரியங்கள், அநேக காரியங்களை குறித்து யோசிச்சு யோசிச்சு இருந்தா. ஆனா மரியாள் பிடிச்சு கொண்டதும் அந்த நல்ல பங்கு. அவ இயேசுவின் பாதத்தை பிடிச்சு கொண்டா, அந்த வார்த்தையை பிடிச்சு கொண்டா, அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் இயேசு பிடிச்சிட்டேன் வாழ்க்கை மாறிடும். இயேசுட பாதத்தை முத்தமிட்டான் வாழ்க்கை மாறிடும். அவரோட வார்த்தை கேட்டுட்டான் வாழ்க்கை மாறிடும். அவரோட வார்த்தையின்படி நடந்துட்டானோட வாழ்க்கை மாறிடும் சொல்லி அவ பிடிச்சதுனால இயேசு பார்த்து சொல்லுகிறா, மார்த்தாலே மார்த்தாலே அநேக காரியங்களை குறித்து கவலையா இருக்கிற, ஆனா தேவையானது ஒன்றே ஒன்றுதான். ஹல்லேலூயா. அது இயேசு நம்மளுக்கு தருகிற நல்ல பங்கு. ஆமீன் சொல்லுங்க. இப்போ இந்த டிசிஷனை பண்ணிட்டா, இந்த டிசிஷனை பண்ணோடனே நாகமீன் சொல்றா, ஓகே ஒருவேளை மனசுல நினைச்சிருக்கலாம், சரி நல்ல ஒரு முடிவு தான் எடுத்துக்கிறேன் வா மகளே அப்படின்னு சொல்லி அவளை கூப்பிட்டுட்டு போறா. இப்போ இவ இந்த நல்ல சரித்திரமே அதோட முடிக்கப்பட்டவளா இருந்தாள். ஆனா ரூத் அந்த சரியான டைரக்ஷன்ல, நீ உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன், இஸ்ரவேல சந்தித்த தேவன் தான் என்னுடைய தேவன், எங்களுக்கு ஆகாரம் தருகிற அந்த தேவன் தான் எனக்கு எங்களுக்கு என்னுடைய தேவன் சொல்லி சரியான வழியில போக வேண்டும் என்று சொல்லி ஹல்லேலூயா அவ தீர்மானம் பண்ண உடனே, as soon as she made the choice, அந்த வழியில அவ போகணும்னு சொல்லி தீர்மானம் பண்ண உடனே ஹல்லேலூயா அங்கதான் அவளோட வாழ்க்கையே திரும்பி ஆரம்பிக்குது. அவளுக்காக ஒரு சாப்டரே எழுதப்பட்டு, ரூத்துக்கென்று அவளுடைய சரித்திரத்தை, அவளுடைய சரித்திரத்தை எழுத வேண்டும் சொல்லி ஒரு புக்கே வைத்து, அந்த வழியில அந்த ஜெசின்ற மகன் பிறந்து, அவனுக்கு அங்க ஓபேத் பிறந்து, ஜெசி பிறந்து, அதுல தாவீது பிறந்து, தாவீது வம்சத்துல இயேசு கிறிஸ்து பிறந்து, இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம எல்லாரும் பிறந்து, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பெரிய ஒரு வம்சத்தையே, ஒரு பெரிய பரிசுத்த சந்ததியை அவ பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓர்வாள் முடிஞ்ச சரித்திரம் ரூத்தோட வாழ்க்கை இப்பதான் ஆரம்பிக்கு. நான் சீக்கிரமா ஒன்னொன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டடி மாதிரி எடுத்துட்டு போலாம், நான் டைம் இல்லாதனால நான் சீக்கிரமா. ஆண்டவர் ரூத்துக்கு அவ செய்த, அவ எடுத்த அந்த நல்ல முடிவுக்கு, அவ எடுத்த அந்த நல்ல வழிக்கு, நகோமியை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அவள் காலடி எடுத்து வச்ச உடனே அவளோட வாழ்க்கையில நடந்த கர்த்தர் செய்த நன்மைகளை சீக்கிரமா சொல்லிவிட்டு கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்களை பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. முதலாவது அவள் பெற்ற நன்மை, முதலாம் அதிகாரம் 22 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கும் பொழுது, இப்ப நகோமியும் ரூத்தும் எங்க போறாங்க? இஸ்ரவேல் தேசத்துக்கு அவங்க போய் சேர்ந்துறாங்க. பெத்லகேமுக்கு போனதுக்கு பிறகு வாசிங்க. இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரீயான தன் மருமகள் ரூத்தோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தால், வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில், வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள் வந்தார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சிக்கேம் அவ கால் வச்ச மாத்திரத்துல அது எப்படிப்பட்ட காலமா இருந்துதான், கோர் அது என்ன இங்க தமிழ் என்ன பண்றது, அறுப்பின் காலம். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவளுடைய தேசத்துல இருக்கிற வரைக்கும் அவ கேட்டதெல்லாம் கெட்ட செய்திதான். உன் மாமனார் செத்துட்டாரு, உன்னோட மச்சான் செத்துட்டாரு, உன்னோட கணவர் செத்துட்டாரு, இங்க பஞ்சம், அது இல்ல இது இல்ல, நீ ஒரு மலடி, உனக்கு குழந்தை இல்ல, அப்படி இல்ல இப்படி இல்லைன்னு ஒரே அவ கேட்டதெல்லாம் துக்க செய்திதான். ஆனா இஸ்ரவேல் தேவனே என்னுடைய தேவன் சொல்லி அவ தீர்மானம் பண்ணி அவளுடைய அவளுடைய பயணத்தின் துவக் அதை அவ ஸ்டார்ட் பண்ணி, அந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி
பெத்லகேமுக்கு வந்து சேர்ந்த உடனே நகோமி கிட்டயும் ரூத் கிட்டயும் வந்து ஒரு நல்ல செய்தியை சொல்றாங்க. சரியான நேரத்துல நீங்க வந்திருக்கிறீங்க, சரியான காலத்துல நீங்க வந்திருக்கிறீங்க. நீங்க வந்திருக்கிற நேரம் நல்ல நேரம், இப்பொழுதுதான் நாங்க கோதுமை அறுத்து கொண்டிருக்கிறோம். அறுப்பின் காலத்துல நீங்க வந்திருக்கிறீங்க. நல்லா கைகளை தட்டி சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தரை நீ பின்பற்றி, ஹல்லேலூயா, அவரோட வார்த்தையின்படி நடந்து, அவருடைய சித்தத்தின்படி செய்ய நீ முடிவெடுத்து நடக்க ஆரம்பிச்சாலே உன்னோட வாழ்க்கையில நன்மையான செய்திகளை, நல்ல செய்திகளை, ஐஸ்வர்யமுள்ள செய்திகளை, செழிப்பான செய்திகளை கேட்க கத்துறவங்களோட வாழ்க்கையில தொடங்குவா. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஒரு அறுப்பின் காலத்தின் தொடக்கத்தினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. பஞ்சங்காலம் முடிஞ்சு, துக்க காலங்கள் முடிஞ்சு, கவல காலங்கள் முடிஞ்சு, ஆண்டோட வழியில நம்ம நடக்க ஆரம்பித்த உடனே அறுப்பின் காலத்தின் தொடக்கத்துல, முடிவில் இல்ல, அறுப்பின் காலத்தின் முடிவுல வைக்க மாட்டார், அறுப்பின் காலத்தின் தொடக்கத்திலேயே கர்த்தர் வைப்பார். ஆமீன் சொல்லுங்க. உங்களோட வாழ்க்கையில ஒரு ஹார்வெஸ்ட் சீசனை ஓபன் பண்ணுவார். உங்களோட வாழ்க்கையில செழிப்பின் காலத்தை ஆண்டவர் ஆரம்பிப்பார். அல்லேலூயா. உங்களோட வாழ்க்கையில நன்மையான காலத்தை, அல்லேலூயா, செம்மையான காலத்தை, செழிப்பான காலத்தை ஆண்டவர் தொடங்க செய்வார், தொடங்க செய்வார். அறுப்பின் காலம். அப்ப இவங்களோட உள்ளம் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இத்தனை காலம், இத்தனை காலம் துக்க செய்தியை கேட்டு 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 இருந்த இந்த ரெண்டு பேருக்கும், அதுவும் குறிப்பா ரூத்துக்கும், அப்படியே வனாந்தரத்துல தண்ணி கிடைச்சது போல, வெயில் ஐஸ் வாட்டர் குடிச்சது போல, ஹல்லேலூயா, இவங்களுக்கு ஒரு செய்தி வருது, அறுப்பின் காலம் தொடங்குகிறது. அழுப்பு அறுப்பின் காலம் தொடங்குதுன்னு சொன்னா அங்க வேலை வாய்ப்பு இருக்கும், அங்க சோர்ஸ் இருக்கும், அங்க செழிப்பு இருக்கும், அங்க சாப்பாடு இருக்கும், அங்க தண்ணி இருக்கும், அங்க எல்லா ரிசோர்ஸஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஆனந்தமா அந்த செய்தி அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. என்னுடைய இந்த 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 வசனத்தை வாசிச்ச உடனே ஆண்டவர் என்னோட உள்ளத்துல ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தினார். அது என்னன்னு சொன்னா, எங்க அப்பா ஒரு ரோமன் கேத்தலிக். இங்க அநேக முறை அவங்க வந்து சாட்சிகளை சொல்லியிருப்பாங்க, டிவியில சொல்லியிருக்கிறாங்க, புக்கில எல்லாம் போட்டிருக்கிறாங்க. அப்ப அவங்க ரோமன் கேத்தலிக்கா வாழ்ந்து வருஷம் வருஷம் நியூ இயர், அந்த கிறிஸ்மஸ் முடிஞ்சு அடுத்த நாள் 26ஆம் தேதி வருஷம் வருஷம் நாங்க கிளம்பி அங்க பாண்டிச்சேர்ல இருந்து அங்க நாகப்பட்டினம் வரைக்கும் எல்லா கேத்தலிக் கோயிலுக்கும் போய் 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 அங்க அதை போட்டு இதை போட்டு அங்க முட்டி போட்டு மெழுகு ஏத்தி எல்லாம் அத்தியம் பண்ணி வேளாங்கண்ணில கடைசியில முடிச்சுட்டு தான் நாங்க 4 நாள் கழித்து ஒவ்வொரு வருஷம் யாத்திரையை போல போவோம். அப்போ அவங்க போக 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 நல்ல செழிப்பு, விஜிபி நிறுவனம் பயங்கரமா வளர்ந்துச்சு, எங்க பார்த்தாலும் விஜிபி, உலகம் பூரா விஜிபி. இப்படி இருக்க 96ல 97ல எங்க அம்மா ரசிக்கப்பட்டாங்க. ரசிக்கப்பட்டு கொஞ்ச நாள் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய கணவரை குறிச்சு பாரப்பட்டு எப்படியாவது அவங்களுக்கும் கத்திற்குள்ள வரணும்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க அவங்களோட வாழ்க்கையில பாருங்க, 97 98ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சூழ்நிலைகள் மாறி பஞ்சங்காலம் ஆரம்பித்து அங்க துக்க செய்திகளை கேட்க ஆரம்பிச்சு, எங்க பார்த்தாலும் எந்த எக்ஸிபிஷன் போட்டாலும் ஃபெயிலியர், எந்த புது ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சாலும் ஃபெயிலியர், எந்த ஒரு வியாபாரத்தை போனாலும் நஷ்டம், எந்த ஒரு கடன்கார கிட்ட வாங்கினாலும் திருப்பி அந்த ஃபண்ட திருப்பி கொடுக்க முடியல. இப்படி நஷ்டப்பட்டு 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 இறுதியில 2001 அவங்க சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போய் ஒரு எக்ஸிபிஷன் போடலாம், 10 வருஷம் கழிச்சு 10 வருஷத்துக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கால ஒரு எக்ஸிபிஷனை போட்டோம், நல்ல வசூல் வந்துச்சு. திருப்பி அந்த தேசத்துக்கு போய் ஒரு எக்ஸிபிஷன் போடுவோம் சொல்லி, இதுதான் லாஸ்ட் சான்ஸ், இங்க போய் வசூல் பண்ணா கடங்காரங்களுக்கு கொடுப்போம், இவங்க கொடுக்கலனா என்னத்த பண்ணுவோம் தெரியலன்னு சொல்லி அப்படியே போயிட்டாங்க. அப்படியே போய் அவங்க எங்க போனாலும் அந்த ஹோட்டல்ல அந்த அந்த மரியாளுடைய அந்த சுரூபத்தை அவங்க முன்னாடி வச்சு அப்படின்னு சொல்லி பைபிளை அவங்க கொடுத்த உடனே அவங்களோட உள்ளம் திறக்கப்பட்டு, சரி நம்ம பைபிளை வாசிச்சான் பார்ப்போம்னு சொல்லி முழங்கால் படியிட்டு பைபிளை திறந்தா யோசுவா 1:6 மூலமா ஆண்டவர் பேசி, நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் பேசினான். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை அப்படியே நம்பி விசுவாசிச்சு முட்டி போட்டு, இயேசுவே நீர்தான் என்னுடைய தெய்வம்னு சொல்லி அடுத்த நாள் எக்ஸிபிஷன்ல போய் உக்காந்தா ஒரே நாள் 50 லட்சத்தை ஹல்லேலூயா வசலாக ஆண்டவர் கொடுத்து அதுக்கு பிறகு ஆண்டவர் ஆசீர்வதிச்சு 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 பெரிய பெரிய காரியங்களை செய்தார். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசுதான் என்னுடைய தேவன் சொல்லி அவங்க இருதயத்துல அக்செப்ட் பண்ண மறுநாளே அறுப்பின் காலத்தை ஆண்டவர் தொடங்கிட்டார். ஹல்லேலூயா. தி ஹார்வெஸ்ட் சீசன் பிகன் இன் ஹிஸ் லைஃப். அவங்களோட வாழ்க்கையில அந்த அறுப்பின் காலத்தை ஆரம்பித்து அதுக்கு பிறகு அறுப்பு 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 அறுப்புன்னு சொல்லி அந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல 2003 பெரிய நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஒரு பூம் என்று சொல்ல வண்ணமாக 5.5 வித்த லேண்டெல்லாம் 5 லட்சமா மாறி, 5 லட்சம் வித்த லேண்டெல்லாம் 50 லட்சமா மாறி, 50 லட்சம் வித்த லேண்டெல்லாம்
எல்லாம் 5 கோடியாக மாறி ஹல்லேலூயா எல்லா கடன்களையும் அடைச்சு அதுக்கு பிறகு இன்னும் பெரிய ஒரு லேண்ட் பேங்க் ஆண்டவர் கொடுத்து இன்னும் வியாபாரத்தை வசூலை அதிகரிக்கும்படியாக அவங்களோட வாழ்க்கையில ஆண்டு ஒரு அறுப்பின் காலத்தின் தொடக்கத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆமீன் சொல்லுங்க சத்தமா. ஹல்லேலூயா. இத்தனை நாள் நான் தவறான வழியில போனேன், அங்க போனேன், இங்க போனேன். ஆனா இயேசு என்றைக்கு பிடிச்சன ஆண்டவர் என்ன பார்த்து சொன்னாரு? அதான் எங்க அப்பா சொன்னாங்க. என்ன பார்த்து சொன்னாரு? நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். யாருமே என்ன பார்த்து இந்த வார்த்தையை சொல்லலையே. சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா சீக்கிரமா இறந்து போயிட்டாரு. எல்லாவற்றிலும் நான் நிறைய தனியமையா இருந்திருக்கேன். யாருமே இப்படி என்ன பார்த்து சொல்லலையே, நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கேன்னு சொல்லலையே. காசை விட, வசூலை விட, அந்த 50 லட்சத்தை விட எங்க அப்பா சொல்ற சாட்சியில சொல்லுவாங்க, அன்னைக்கு என்னோட உள்ளத்துல இதுவரைக்கும் கிடைக்க ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு, அதுக்கு முன்னாடி நான் 50 லட்சம் பார்க்காம இல்ல, பல கோடிகளை நான் பார்த்திருக்கிறேன். ஆனா அன்னைக்கு எனக்கு கொடுத்த சமாதானம் அதை வெளியில சொல்ல முடியாதுன்னு சொன்னாங்க. ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரெண்டாவதா ரூத்தோட வாழ்க்கையில ஆண்டவர் பாராட்டின அந்த நன்மையை பாருங்க. அங்க 2:5 நம்ம பார்க்கும் பொழுது, ரூத் 2:5 பார்க்கும் பொழுது, பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். இங்க நகோமி சொல்றா ரூத் கிட்ட, சரி நம்ம இப்படி இருந்தா நம்ம எப்படி சாப்பிடறதுன்னு, எங்கேயாவது போய் ஒரு வயல்ல என்னுடைய சொந்தக்காரன் போவாஸ் என்ற அந்த மனுஷன் ஒரு நிலத்தை வச்சிருக்கிறாரு, ஒரு வயல் வச்சிருக்கிறாரு, நீ அங்க போய் வேலை செஞ்ச சாப்பாடுக்கு ஏதாவது வழி பண்ணுன்னு சொன்ன உடனே ரூத் அதை அப்படியே கீழ்ப்படிஞ்சு அங்க போய் அவ வேலை செய்யறா. வேலை செய்யறது இடத்துல நிறைய பேர், ஏகப்பட்ட பேர் வேலை செய்யறாங்க. ஆனா சரியான நேரத்துல எஜமான் வர்றார். இப்ப எஜமான் வந்து அப்படியே அவரோட வழக்கம் போல எல்லாரையும் பார்த்து, நல்லெல்லாம் கரெக்டா இருக்கா, அறுக்குறாங்களா, வேலை செய்யறாங்களா, எல்லாத்தையும் பார்க்கும்போது எவ்வளோ பேர் வேலை செஞ்சிருக்கிறாங்க. ஆனா கரெக்டா ரூத் மேல போஸோட கண்கள் விழுகிறது. அந்த எஜமானோட கண்களில ரூத்தோட வாழ்க்கை வெளிப்படுகிறது. எத்தனை பேர் இருந்தாலும் ரூத்தை பார்க்கும்படியாக கர்த்தர் ரூத் அங்க போவாஸோட கண்களில தயவு பாராட்டினார். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரெண்டாவது நன்மை ஆண்டவர் ரூத்துக்கு சென்னது தெரியுமா? அவரோட வழியில நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சூஸ் பண்ணதுனால போவாசோட கண்களில ஆண்டவர் தயவு பாராட்டினார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோட கூட இருந்தார் என்று சொன்னால் உலக மக்கள் இடத்துல, மற்றவர்களிடத்துல, அந்நிய ஜனங்கள் இடத்துல, எல்லா இடத்துலயும் ஒரு தயவை கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. அது வரைக்கும் 10 பைசா நம்மளை மதிக்க மாட்டாங்க. ஆனா கர்த்தருடைய கண்களில நம்மளுக்கு கிருபை பாராட்டி நம்மளுக்கு தயவு கிடைச்சிட்டுன்னா உலகத்தின் பார்வையிலும் நம்மளுக்கு தயவு கிடைச்சிடும். ஆமீன் சொல்லுங்க. நல்லதான் கைகளை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த தயவை கொடுத்துருவா, அந்த தயவை கொடுத்துருவா, அந்த தயவை கொடுத்துருவா. 12:00 ஆயிடுச்சு. ஓகே. அப்போ ஆண்டவர் மோசே பார்த்து சொல்றார், இஸ்ரவேல் சனங்களுக்கு நான் தயவை பாராட்டியிருக்கிறேன், எகிப்தியர்களுடைய கண்களில் நான் தயவு கொடுத்திருக்கேன், given favor in their eyes. அவங்க போய் என்ன கேட்டாலும், நகையோ பொருளோ தங்கமோ வெள்ளியோ வெங்கலமோ என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க. நீ போய் கேட்க சொல்லுன்னு சொல்ற. ஹல்லேலூயா. இந்த எகிப்து ஜனங்கிட்ட போய் இஸ்ரேல் கேட்கறாங்க, கொஞ்சம் தங்கம் கொடுங்களேன், கொஞ்சம் வைரம் கொடுங்களேன் போய் கேட்கறாங்க. என்னென்னத்தை கேட்கறாங்க? அப்படியே தூக்கி தூக்கி கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு ஒரு தயவை உண்டு பண்ணியிருந்தார். ஆண்டவர் ஒரு ஃபேவரை கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. அதுக்குன்னு இங்க வந்து ஒரு பாஸ்டர் சொன்னாரு அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற ஏரியா கிட்ட எல்லாம் போய் கொள்ளையிட்டு ஒவ்வொருத்தர் போய் 10 சவரம் கொடு, 20 சவரம் கொடுத்துடாதீங்க, இங்க வந்து கேஸ் போடுறோம் போலீஸ்ல போய். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படி அல்ல, ஆண்டவர் தயவை கொடுப்பார். நீங்க ஒரு வேலைக்கு போய் நீங்க வேலை கட்டீங்கன்னா அங்க ஒரு தயவு உண்டாகும். ஒரு பிசினஸ் பண்ணீங்கன்னா அங்க ஒரு தயவு உண்டாகும். ஹல்லேலூயா. நீங்க போய் ஒரு இடத்துல ஊழியம் பண்ணணும் சொன்னா அந்த இடத்துல ஒரு தயவு உண்டாகும். சில பேர் யோசிப்பாங்க, நான் ஒண்ணுமே இல்லை, நான் போய் ஊழியம் சொன்னே அவனா கேட்பானா அப்படின்னு சொல்லி ஒருவேளை கேட்பாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உன்னை அபிஷேகத்து உன் மேல ஒரு தயவை நான் வைத்திருந்து சொன்னா கேட்காதவனும் கேட்பான். ஹல்லேலூயா. ஏற்றுக்கொள்ளாதவனும் ஏற்றுக்கொள்ளுவான். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர்லாம் என்னெல்லாம் தொட்டு தயவு கொடுக்கல. இந்த மூஞ்ச பார்த்து இத்தனை பேர் உட்காருவீங்களா? கண்ணாடிக்கு முன்னாடி என் மூஞ்ச என்னால பார்க்க முடியல. ஆனா ஆண்டவர் அந்த தயவை கொடுத்துட்டா இத்தனை பேர் என்ன சிரிச்சு பாக்குறீங்களே. ஹல்லேலூயா. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன்.
ஆண்டவர் ஒரு ஃபேவர் 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 இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஹல்லேலூயா ஒவ்வொரு மேலும் ஹல்லேலூயா இன்றைக்கு கர்த்தர் ஒரு தயவை உண்டு பண்ணுவாராக. ஹல்லேலூயா உங்களுடைய குடும்பங்களில் ஒரு தயவு உண்டாவதாக, உங்களுடைய வேலையில் ஒரு தயவு உண்டாவதாக, உங்களுடைய தொழில் ஒரு தயவு உண்டாவதாக, நீங்க படிக்கிற இடத்துல ஒரு தயவு உண்டாவதாக, உங்களுடைய ஊழியத்தில் ஒரு தயவு உண்டாவதாக, இந்த சுத்தி இந்த வட்டாரத்தில் ஒரு தயவு உண்டாவதாக, இந்த சபைக்கு ஒரு தயவு உண்டாவதாக, இந்த சபை மூலமாக செய்யப்படுகிற எல்லா காரியங்களும் ஒரு தயவு உண்டாவதாக. அத்தனை பேர் வேலை செஞ்சாலும் ரூத்தை தான் போஸ் பார்க்க முடியா, கர்த்தர் தயவு கொடுத்தார். அலையிலுயா சொல்லுங்க. அடுத்தபடியா நான் சீக்கிரமா போறேன். அடுத்தபடியா இரண்டாம் அதிகாரம் 23 வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, அப்படியே கோதுமை அறுப்பும் வார்கோதுமை அறுப்பும் தீரும் மட்டும் அவள் கதிர் பொறுக்கும்படிக்கு போவாசுடைய வேலைக்காரிகளோடு கூடி இருந்து, போவாசுடைய வேலைக்காரிகளோடு கூட இருந்து தன் மாமியினிடத்தில் தங்கினாள். தன் மாமியோடையில தங்கினாள். அல்லேலூயா. 22 வாசிங்க சார், 22. அப்பொழுது நகோமி தன் மருமகளாகிய ரூத்தை பார்த்து, என் மகளே வேறொரு வயலிலே மனுஷர் உன்னை எதிர்க்காதபடிக்கு நீ அவன் வேலைக்காரிகளோட போகிறது நல்லது என்றார். உனக்கு நல்லது என்று சொல்றான். அல்லேலூயா. இப்ப நகோமிக்கு அங்க வேலை கிடைச்சது. வேலை கிடைச்சு அங்க ஆண்டவர் தயவு உண்டு பண்ணினார். உண்டு பண்ணதுக்கு அப்புறம் அங்க நல்ல போஜனத்தையும் நல்ல எல்லாத்தையும் அருளை பண்ண ஆல் சப்ளைய ரூத்துக்கு ஆண்டவர் கொடுக்க உதவி செய்தார். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நகோமி கிட்ட, மாமி கிட்ட, அத்தை கிட்ட எல்லாத்தையும் ரூத் சொல்றா, இப்படி நான் போனேன், இப்படி தயவு கொடுத்தார், இப்படி எல்லாத்தையும் எனக்கு கொடுத்தார், நல்லா அன்பா பேசினாங்க, எனக்கு நல்ல ஒரு சம்பளத்தை கொடுத்தாங்க, நல்ல பொருட்களை கொடுத்தாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் சொன்ன உடனே நகோமி ரூத்து கொடுங்க பாருமா, உனக்கு நல்ல ஒரு இடத்துல ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, அதனால இந்த வயல்ல நீ இருக்கிறது நல்லது, அந்த வயல்ல உனக்குன்னு ஒரு வேலைக்காரர்களோட ஐக்கியத்தை உன்னுடைய எஜமான் கொடுத்திருக்கிறார், அது உனக்கு நல்லது, வேற ஒரு வயல்ல வேலை கொடுக்கறான்னு சொல்லி அங்க ஓடிடாத, அது உனக்கு நல்லது இல்ல, இந்த ஐக்கியத்துல நீ இருக்கிறது, இந்த வயலுக்குள்ள இருக்கிறது உனக்கு நல்லது என்று சொல்லுகிறார். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சில வேலையில நம்மள ஒரு வயல்ல போல, ஒரு குடும்பத்துல, ஒரு ஐக்கியத்துல, ஒரு சபையில, ஒரு வயல், ஒரு ஃபெலோஷிப்ல ஆண்டவர் நம்மளை வைப்பார். எதுக்காக தெரியுமா? அது நம்மளுடைய பாதுகாப்புக்காக. அல்லேலூயா. வேலைக்காரர்களை கூப்பிட்டு அங்க போவா சொல்றாரு, இந்த புது பொண்ணு வந்திருக்கிறா, சின்ன பொண்ணு, வாலிப பொண்ணு, டே படு பாவீங்களா, எவனாவது கைய வச்சிங்க தொலைச்சு விடுவேன் தொலைச்சு அப்படின்னு சொல்லி அங்க அவர் கட்டளையிட்டு ஒரு பாதுகாப்பு வளையத்தை ரூத்துக்கு அவர் போடுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வேலைக்காரர்களுக்குள்ளே ரூத்த ஆண்டவர் போஸ் மூலமா வைத்து ஒரு பாதுகாப்பா, ஷி இஸ் யங், அவர் வேர்ஜின், ஒரு வாலிப பெண், ஒரு யங் லேடி, திருமணம் செய்தாலும் அவ கணவர் இழந்து தனிமையா இருக்கிற ஒரு பொண்ணு, அப்ப அவளுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி ஒரு ஃபெலோஷிப்புக்குள்ளாக போஸ் வைக்கிற ஒரு பாதுகாப்புக்குள்ளாக. அப்ப நவமி சொல்ற, இந்த பாதுகாப்பு உனக்கு நல்லது, இந்த வயல் உனக்கு நல்லது, இந்த ஃபெலோஷிப் உனக்கு நல்லது, இந்த ஐக்கியம் உனக்கு நல்லது என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. ஆனா ஒரு ஐக்கியத்துக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது, ஒரு சபைக்குள்ள இருக்கும் பொழுது, ஒரு குடும்பத்திற்குள்ள இருக்கும் பொழுது, மற்றவங்க நம்மளோட கூட இருக்கும்போது சில பிரச்சனைகள் வரும், சில அவமானங்கள், வார்த்தைகள் வரும், சில காரியங்கள் நம்மளோட கூட பேசுவாங்க, சில வார்த்தைகள் நம்மளோட கூட பேசி புண்படுத்துவாங்க, நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க. அப்ப இந்த வயலை விட்டு ஓடிடலாம், இந்த ஐக்கியத்தை விட்டு ஓடிடலாம். வேலைக்காரிகளோட கூட அந்த ரூத் இருந்தபோது இவங்க பேசுறது எனக்கு பிடிக்கல, இவங்க நான் கவலை, என்ன அவமானப்படுத்துற, என்ன கஷ்டப்படுத்துறாங்க, நம்ம வெளியில ஓடிடலாம்னு ஒரு யோசிச்சிருவாளோன்னு சொல்லி நவமே சொல்றா, இந்த வேலைக்கார காரிகள் கூட இருக்கிற ஐக்கியம் உனக்கு நல்லது, இந்த வயல் உனக்கு நல்லது. அவன் சொல்றான், வேற ஒரு வயல்ல உனக்கு வேலை தரான்னு சொல்லி அங்க ஓடிடாத, பி தார் இன் தட் ஃபெலோஷிப். அதே போலதான் எனக்கு ஆண்டவர் சிலரை பார்த்து டைரக்டா சொல்றார், நீ சில ஐக்கியத்தை விட்டு, சில வயலை விட்டு, இல்ல ஒரு வேலையை விட்டு, இல்ல ஒரு தொழிலை விட்டு, இல்ல ஒரு குடும்பத்தை விட்டு, என் கணவரோட வாழ்ந்தது போதும், இந்த மனுஷனோட குப்பை கொட்டினது போதும், இவனோட இனி நான் வாழ முடியாதனால இந்த ஐக்கியத்தோடு இந்த வயலை விட்டு வேற வயலுக்கு போலான்னு சொல்லி யோசிக்க கூட கூடாது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிற அந்த ஐக்கியம் உங்களுக்கு நல்லது. ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற இந்த பாதுகாப்பு உங்களுக்கு நல்லது, இந்த சபை உங்களுக்கு நல்லது. ஹல்லேலூயா. சபையில சில ஒருவேளை சில பிரச்சனைகள் வரலாம், சில டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் வரலாம், சில வேறுபாடுகள் வரலாம், ஆனாலும் கூட
இந்த வயல்ல நிலைத்து நிற்பது உங்களுக்கு நல்லது. இந்த ஐக்கியத்துல நிலைத்து நிற்பது உங்களுக்கு நல்லது. எல்டர்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், ஒருவேளை உங்களுக்கு அந்த அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இல்லாம கூட இருக்கலாம், ரூத்துக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சோ வரலையானு தெரியல, ஆனாலும் நவோமி வார்ன் பண்ணி அல்லேலூயா அன்பா பாசமா சொல்றாரு. அல்லேலூயா அவர் அவர் சொல்றா பாசமா சொல்றா, இந்த வயல் உனக்கு நல்லது, இந்த ஐக்கியம் உனக்கு நல்லது. ஊழியம் சேர்கள் இடத்துல சொல்றேன், இந்த ஐக்கியம் உங்களுக்கு நல்லது. அல்லேலூயா ஜெப குழுல இருக்கிறவங்க இடத்துல நான் சொல்றேன், இந்த ஐக்கியம் உங்களுக்கு நல்லது. அல்லேலூயா சபையில ஊழியம் செய்கிறவங்களை பார்த்து நான் சொல்றேன், இந்த ஐக்கியம் உங்களுக்கு நல்லது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. சில வேளையில ஊழியத்துல பாடுகள் பட்டு இந்த பாடனுக்கு முடியலாண்டவரே, இந்த பாடுகளை நிலைச்சு நிக்க முடியலாண்டவரே, நான் போயிடலான்னு சொல்லி யோசிக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றார், உன்னை பாதுகாக்க, உன்னை ஒரு ஐக்கியத்துக்குள்ளாக வைக்க, உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க அந்த வயலுக்குள்ளாக கர்த்தர் வைத்திருக்கிறார். வேறே ஒரு வயலுக்கு ஓடிவிடாத, நயக்கத்துல நிலைச்சு நில்லுங்க. நல்ல செய்தி இன்னும் வருது. அல்லேலூயா ஜீவன் இன்னும் இனிதான் வரப்போகுது. மனவாளி இனிதான் வரப்போகிறார். அல்லேலூயா ஆண்டவர் இனிதான் இன்னும் அல்லேலூயா மேன்மையான காரியம், சம்பூர்ணமான காரியத்தை இனிமேல் அவங்களோட வாழ்க்கையில செய்ய போகிறார். ஆமீன் சொல்லுங்க. ரூத்து இதோட நன்மையோட முடியல. அவளுக்கு வேலை கிடைச்ச நன்மையோடு, இல்ல நல்ல போஷாக்கு கிடைத்த நன்மையோடு, இல்ல அவளுக்கு நல்ல அந்த பயிர்கள் கிடைச்ச அந்த நன்மையோடு நிக்கல. இனிதான் அவளுக்கு நல்ல செய்தி வரப்போகுது. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கு அடுத்தது மூணாம் அதிகாரம், இன்னும் நிறைய பாயிண்ட் இருக்கு, நான் சீக்கிரம் முடிஞ்சிடறேன். அங்க பத்தாவது வசனம், நாலாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, நாலாம் அதிகாரம் பத்தாம் வசனம், இதுவும் அல்லாமல் மரித்தவனுடைய சகோதரருக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவருடைய பேர் அற்று போகாமல், அற்று போகாமல் அவருடைய பேர் அழிந்து போகாம அற்று போகாமல், மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பேரை நிலைநிறுத்த நான் மக்லோனின் மனைவியாயிருந்த மோவாபிய ஸ்திரீயான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன். நான் மனைவியாக கொண்டேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவரோட வாழ்க்கையில நடக்கிற அந்த டிரான்ஸ்பார்மேஷனை பாருங்க. கணவர் இழந்தா, தேசத்தை இழந்தா, நன்மை இழந்தா, எல்லாம் இழந்தா, ஆனா ஆண்டவரே இஸ்ரவேலின் தேவனே நகோமியே உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன் சொல்லி அந்த வழியில வந்த உடனே அடுத்து 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 நன்மையான காரியங்கள் ஆண்டவர் செஞ்சு கடைசியில போ சொல்றான், இவளுடைய நாமம் அறுந்து போகாதபடிக்கு, நின்று போகாதபடிக்கு நான் இவளை மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க. உங்களோட வம்சம், உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய சரித்திரம் இந்த பூமியில அப்படியே முடிஞ்சு போகாதபடிக்கு கர்த்தர் நீங்க என்னெல்லாம் இழந்தீங்களோ எல்லாவற்றையும் மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மறுபடியும் கொடுப்பார். அல்லேலூயா. எனக்கு ஃபுல்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ண டைம் இல்ல. அல்லேலூயா. ஆனா நல்ல கைகளை தட்டி இந்த ஒரு காரியம் மட்டும் அல்லேலூயா அப்படியே ஆவில ரிசீவ் பண்ணி சொல்லுங்க, நான் என்னெல்லாம் என்னோட வாழ்க்கையில இழந்தனோ அல்லேலூயா மீட்பர் இயேசு. அல்லேலூயா. நன்மை இழந்திருக்கலாம், சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், நன்மை இழந்திருக்கலாம், அல்லேலூயா அபிஷேகத்தை இழந்திருக்கலாம், எல்லாவற்றையும் மறுபடியும் உங்களுக்கு ஆண்டவர் ரிஸ்டோர் பண்ணி கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு மீட்டு கொடுப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு மீட்டு கொடுப்பாராக. கடைசியா இங்க நாலாம் அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்கும் பொழுது, போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான், அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பந்தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் ஆண் பிள்ளையை பிறக்கும்படியாக பெத்தெடுக்கும்படியாக கர்த்தர் என்ன பண்ணாராம், அனுகிரகம் பண்ணாராம். இதை நான் ஃபர்ஸ்ட் வாட்டி வாசிக்கும் பொழுது எனக்கே தெரியாமா அழுதுட்டேன். ஏன் தெரியுமா அழுதேன், ரூத்துக்கு லைஃபே இல்லை, அவளோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அவ ஒரு வீடோ, அவ ஒரு ஒரு அனாந்த, ஒரு விதவை, அவளுக்கே லைஃப் இல்லை. ஆண்டவர் போவாஸ் மூலியமா ஒரு லைஃபை கொடுத்தது மாத்திரம் இல்லாம இப்போ அவளுடைய வயிற்றுக்குள்ளேயே ஒரு புதிய ஜீவன் ஆண்டவர் வைக்கிறார். இன்னொருத்தனுக்கு இன்னொருத்தருக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக அல்லேலூயா அவளுக்கு ஜீவன் அளித்த இயேசு அவளோடு கூட நின்று விடாம ஒரு குழந்தைய பெற்றெடுக்கும்படியாக அவர் வயிற்றுக்குள்ள இன்னொரு ஜீவனை வைக்கும்படியாக அல்லேலூயா கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா கர்த்தர் அவளுக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார். உனக்கே வாழ்வில்லாம நீ எப்படி போக போற, செத்து போகலாம்னு சொல்ற உனக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுக்கறது மாத்திரம் இல்லாம
எனக்கு ஓ மூலமாக ஆண்டவர் அநேகருக்கு ஜீவனை கொடுப்பார். அல்லேலூயா. ஓ மூலமாக ஆண்டவர் அநேகரை வாழ வைப்பார். ஓ மூலமாக அநேகருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க, எனக்கே ஜீவன் இல்லாட்டியும் கூட கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்து என் மூலமாக அநேகருக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுப்பார். நீங்க இருக்கிற குடும்பத்தில் ஆண்டவர் ஜீவனை வைப்பார். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல ஜீவன் உண்டாகும், அந்த இடத்துல ஜீவன் உண்டாகும், அந்த இடத்துல பெருக்கம் உண்டாகும், அந்த இடத்துல செழிப்பு உண்டாகும். அந்த இடத்துல ஆண்டவர் புதுசா ஒன்ற உருவாக்குவார். அல்லேலூயா. கைகளை தட்டி சொல்லுங்க, அந்த இடத்துல ஆண்டவர் புதுசா ஒன்று உருவாக்குவார், உருவாக்குவார், உருவாக்கி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. மறித்து போய் இருந்தோம், ஆண்டவர் நம்மளுக்கு ஜீவனை கொடுத்து இன்றைக்கும் இங்க போய் பல்லரிடத்துல போய் இயேசுவே ஜீவன் சொல்லும் பொழுது, அல்லேலூயா, நம்மளுக்குள்ளாக தோன்றியிருந்த ஜீவன் அவர்களுக்குள்ளாக கடந்து போய், அல்லேலூயா, அவர்களுக்கும் ஜீவனை கொடுத்து, அல்லேலூயா, அவர்களையும் வாழ வைக்கும்படியாக கர்த்தர் அனுகிரகம் பண்ணியிருக்கிறார். கர்த்தர் அனுகிரகம் பண்ணியிருக்கிறார். பைபிள் மூடி அப்படியே இருக்கிற இடத்துல எழுந்து நின்று, அல்லேலூயா, ரூத்தோட வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதித்து, அல்லேலூயா, அறுப்பின் காலத்தின் தொடக்கத்தை கொடுத்து, தயவை கொடுத்து, அல்லேலூயா, அல்லேலூயா, பாதுகாப்பை கொடுத்து, பரிசுத்தத்தை கொடுத்து, எண்ணெய் பூசி குளித்து கழுவி அவளை சுத்திகரித்து, புதிய வஸ்திரங்களை கொடுத்து, அல்லேலூயா, மீட்பை கொடுத்து, அவளுக்குள்ளாக ஒரு ஜீவனை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். ஒரு ஜீவனை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். அப்படி நின்ற இடத்துல கண்களை மூடி ரெண்டு கைகளை உயர்த்தி, ரெண்டு கைகளை உயர்த்தி, ரூத் என்னும் பெண்ணுக்கு போவாசன் கண்ணு தயவை நீர் கிடைக்க செய்தி. உபவாசம் இருந்தாலே எஸ்தராஜாதி முடிந்தது காரியம் மாறுதலாய், கிருபையின் பார்வை என் மீது திருப்பும் ராஜா இயேசு ராஜா, எங்கள் உயிரான நேச ரோஜா. சொல்லுவோமா சேர்ந்து, ராஜா இயேசு ராஜா, எங்கள் உயிரான நேச ரோஜா, இயேசுவே உமது பாதத்தை தொழுதிட வந்தேன் நேசரே, இயேசுவே உமது பாதத்தை தொழுதிட வந்தேன் நேசரே. எத்தனை பேர் கைவிட்டாலும் கைவிடாத இயேசையா, எத்தனை பேர் கைவிட்டாலும் கைவிடாத இயேசையா, ராஜா இயேசு ராஜா, எங்கள் உயிரான நேச ரோஜா. சொல்லுமா சத்தத்தை உயர்த்தி, ராஜா எங்கள் உயிரான, உயிரான நேச ரோஜா. நடக்கும்படியாய் அந்தவரை சபையாருக்கு கர்த்தர் நல்ல வழியை காட்டியிருக்கிறேன். அந்த வழியில அந்தவரை நிலைத்து நிற்கும்படியாய் அனுதினமும் உம்முடைய வழியில உம்முடைய வார்த்தையில உம்முடைய ஆவியின் வழி நடத்துதன்படி அந்தவரை அப்ப ஊழியக்காரர்களுக்கு அடங்கி அந்தவரை அப்ப போதகருக்கு அந்தவரை கீழ்ப்படிந்து சரியான வழியில நடந்து, அல்லேலூயா, சரியா போய் பெத்லகேமில் ஆண்டவரை சேர்ந்து அறுப்பின் காலத்தின் தொடக்கத்தை ஆண்டவர் கொடுத்து, அல்லேலூயா, தயவுகளை கொடுத்து, கிருபைகளை கொடுத்து, ஆசீர்வாதங்களை கொடுத்து, செழிப்பு கொடுத்து, அல்லேலூயா, புதிய ஜீவனை கொடுத்து, புதிய வம்சத்தை கொடுத்து, சுபமான காரியங்களை செய்து கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க, பெருகச் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவீங்களா? ஹல்லேலூயா பாஸ்டர், ஒரே ஒரு நிமிஷம் இங்க வாங்க பாஸ்டர். ஹல்லேலூயா. பாருங்க, நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல
ஒரு நாள் தூர்தர்ஷன் பார்த்தேன். தூர்தர்ஷன்ல பார்த்தனும் ஒருத்தர் அப்போ ஒரு பிரசனமா இருக்குது. இப்படி எல்லாம் நம்ம ஊழியம் செய்வோமா, இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை போல ஆண்டு நம்மளே பயன்படுத்தணுமான்னு சொல்லி யோசிச்சு, ஒரு செலிபிரிட்டி எப்படி டிவியில சில சூப்பர் ஸ்டாரை நம்ம ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி பார்ப்போம், அதே மாதிரி ஒரு செலிபிரிட்டியா தான் பார்த்து கொண்டிருந்தேன். அப்போ ஒரு 4-5 வருஷம் ஆச்சு. ஒரு நாள் எங்க அப்பா ரூம்குள்ள ஆபீஸ்ல போய் பார்த்தா டிவியில பார்த்து நான் கவர்ந்த அந்த கதாநாயகன் முன்னாடி உட்காந்து கொண்டிருக்கிறார். யாருன்னு அவங்களுடைய பாஸ்டர். அலையிலோ நான் சும்மா சொல்லலை, உண்மையான்னு சொல்கிறேன். நான் உண்மையாக சொல்கிறேன். என்னுடைய வாலிப வயசில் ஊழியத்துக்கு வந்ததுனால என்னுடைய வாழ்க்கையில் சில ரோல் மாடல்ஸை வச்சேன். இவங்கள மாதிரி ஊழியன் சொல்லணும், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லி எவ்வளோ ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. ஆனால் சிலரை மோகன் சேனனை போல, பாஸ்டரை போல, இன்னும் சில நல்ல தெய்வ மனுஷர்களை கத்துற எனக்கு உதாரணமாக கொடுத்துருக்குறேன். அவங்கள போல நான் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அப்போ நீங்கள் பார்த்ததே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அதுக்கப்புறம் இன்னும் பழகி அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணி கிண்டல் பண்ணி என்னை ஒரு செல்ல மகனாக என்னை அவங்க நல்லா அன்பாக என்னை நடத்தி அரவணைத்து ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இவருக்கு ஐசாக் மாத்திரம் பையன் இல்லை, என்னையும் ஒரு பையனாக தான் பார்க்குறான். ஹல்லேலூயா. அந்த உறவுக்காக, அந்த நல்ல ஐக்கியத்திற்காக பாஸ்டருக்கும் ஆண்டிக்கும், அருமையான பாஸ்டர் ஐசாக்குக்கும், சிஸ்டர் மோனிகா, மோனிகா சிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாத மாதிரி தான் இருந்தாங்க. சரி, ஒரு பாஸ்டமா அப்படியே இருக்கிறாங்க போல. கடை காலையில் எனக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணாங்க பாருங்க, ஐயோ அப்படியே மயங்கி விழுந்துடலாம் போல இருந்துச்சு. தமிழில் பேசுனா இங்கிலீஷில் பேசுகிறாங்க, இங்கிலீஷில் பேசுனா தமிழில் பேசுகிறாங்க. அவ்வளோ ஃப்ளூவெண்டாக கர்த்தர் அவங்கள ஊழியத்தில் எடுத்து வல்லமை எடுத்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் எப்படி தெரியுமா வந்தது? கர்த்தர் கொடுத்த உறவு. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த சொந்தம். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த ஈவுகள். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுவோமா பாஸ்டர்? சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்துன்னு என்ன பாஸ்டர் இருக்குது? ஒண்ணுமே இல்லை. போடுற டிரெஸ் கூட போகாது பாஸ்டர். ஹல்லேலூயா. ஒரு கிளாஸ் கப் கூட இல்ல. இத்து போவோம் எல்லாம் போவோம். ஒரு தம்படி கூட வராது, ஒண்ணும் வராது. ஆனா என்ன தெரியுமா பாஸ்டர் வரும்? சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சேர்ந்து பேரு சேர்ந்து ஆக்ஷன் பண்ண போறோம். இயேசுவே இயேசுவே. சத்தமா சொல்லுவோமா? இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. Come on, விசில் அடிக்கிறவங்க நல்லா விசில் அடிச்சு நல்ல சத்தம் சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொல்லுங்க. என் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொல்லு என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. Hallelujah.
are the decision makers. ஆண்டவர் நம்மளை சுயாதீனத்தை கொடுத்தார். மரண வழியை வைக்கிறேன், ஜீவ வழியை வைக்கிறேன், சாபத்தை வைக்கிறேன், ஆசீர்வாதத்தை வைக்கிறேன். டிசிஷன் எடுப்பது, அதை குறித்த முடிவு எடுப்பது உன்னுடைய கருத்து. ஏராளமான சாய்ஸ், அருமையான வார்த்தை, உன்னுடைய கருத்து. நீங்கள் நான் சொல்ற நல்லா கவனிங்க. இப்படிப்பட்ட முடிவை நான் எடுத்தேன் என்று நீங்கள் சொல்லிக்கொள்ள பெருமை உங்க கையில இருக்கல, உங்க கையில இல்ல. அது எடுக்கத்தக்கதான ஒரு கிருபை கொடுத்தது பரிசுத்த ஆவியானுடைய கிருபை. பரிசுத்த ஆவியானவரே கொடுத்திருக்கிறார். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அதை ஆரம்பித்து வைத்தார், பரிசுத்த ஆவியை ஆரம்பித்து வைத்தார். இனி நீங்கள் அதை செய்ய வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையின் தொடக்கமே அறுப்பு காலம்தான். உன் வாழ்க்கையில இனிமேல் நீ களைய அறுக்க போறதில்ல, நல்ல கதிர்களை அறுக்கத்தக்கதா என் தேவனாகிய கர்த்தர் உன் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிங்க நீங்க அறுப்ப அறுக்கும் பொழுது அங்கேயே தின்ன மாட்டீங்க, அதை சேர்த்து வைப்பீங்க. கவனிங்க, அறுப்ப அறுக்கும் பொழுது அறுத்துக்கிட்ட தின்ன மாட்டீங்க, அந்த நெல் தின்ன மாட்டீங்க, சேர்த்து வைப்பீங்க. ஒரு நாள் வரும் பொழுது அது எத்தனை காலம் தெரியல, ஒரு வாரம் இருக்கலாம், ஒரு மாதம் இருக்கலாம், ஒரு வருஷம் இருக்கலாம், ஒரு நாள் அதை நீ புசித்து திருப்தி அடைகிற நாட்களை கர்த்தர் கட்டாயமாய் அறுப்பு அறுக்கிற உனக்கு தேவன் கட்டாயமாய் கட்டாயமாய் என் தேவன் கட்டளையிடுவார், என் ஆண்டவர் கட்டளையிடுவார். காரணம் என்ன? உலகம் பெரும் பாதையான துன்மார்க்க பாதையை உலகம் தெரிந்து கொண்டது, நீயோ இடுக்கமான பாதையை தெரிந்து கொண்டாய். உன்னுடைய ஆரம்ப வாழ்க்கை இடுக்கமானது, இயேசுவின் பாதை இடுக்கமானது, அதன் முடிவோ மகாபெரிய ஐஸ்வர்யம் உள்ளது. உலகத்தின் ஆரம்பம் பெரும் பாதையானது, அதன் முடிவோ அகோரமானது. தேவ கிருபையினாலே ரூதே 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 இன்று நகோமியை பார்ப்பதற்கு அவள் ஒரு விதவை. அவளுக்கு வீடு கிடையாது, கூடாரம் கிடையாது, சொத்து கிடையாது, சுகம் கிடையாது, ஆனால் அவளுக்கு ஒரு தரிசனம் உண்டு. அதே போல இன்று பார்க்கிற இயேசு சிலுவையில் அறையப்பட்டவராய் தெரிகிறார், பார்ப்பதற்கு ஏளனமாய் தெரிகிறார். அநேக ஜனங்கள் தங்கள் இஷ்டத்தை தூஷிக்கிறார்கள், அவமானப்படுத்துறாங்க, ஆனால் தூர தரிசனம் உண்டு. இவர் தான் ஆள போகிறார், உலகை ஆள வந்த ராஜாவுக்கு பின்னாலே நானும் நீ செல்லும்படியாக ஒரு முடிவு எடுத்துட்டோம், ஒரு முடிவு எடுத்துட்டோம். அவரே பார்த்து கூட நான் சொல்றேன், நான் உன்னை பார்த்து நாளையிலிருந்து இந்த சபைக்கு வராத நான் சொன்னா கூட நீ சொல்லணும், பாஸ்டர் உயிரே போனாலும் இங்கே விழுந்து கிடப்பனே ஒழிய, சொத்துக்காக சொகத்திற்காக நன்மைக்காக அல்லேலூயா, அல்ல அல்லேலூயா, கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நான் இங்கே விழுந்து கிடப்பேன் என்று சொல்லி, இந்த வயலை விட்டு நான் எங்கே போக மாட்டேன் என்று சொல்லி நீ நிலைத்திருப்பாயானால் உன்னுடைய வயிற்றிலிருந்து ஜீவனை உண்டாக்குகிற ஒரு நன்மையை என் தேவராகிய கர்த்தர் உருவாக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீவனை பெற்ற நீ ஜீவனை கொடுக்கும்படியாக ஆண்டவர் உன்மேல் தன்னுடைய கிருபை வைக்கிறார். ஜீவனை கொடுக்காதவர்கள் ரூத் அல்ல, ஜீவனை கொடுக்காதவர் ரூத் அல்ல, மலடிகள், மலடுகள். கர்த்தர் மலடாயிருந்த உன்னை மலட்டுத்தன்மையின் சாபத்தை மாற்றி ஜீவனை கொடுக்கிற. உலகத்தின் மலடை பத்தி கவலைப்படாதீங்க, உலகத்தின் மாம்ச மலனை பத்தி கவலைப்படாதீங்க. இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி அதுக்கு அழுதுட்டு இருக்காதீங்க, கர்த்தர் தரத்தை தருவாரு, அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஆனால் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற கர்ப்ப பிறப்பு, உனக்கு கொடுக்கிற சந்ததி, அது உன்னோடு கூடவே வருகிற ஒரு உன்னதமான சந்ததியை கர்த்தர் கொடுக்க போகிறார் ஆண்டவர். நீ போவாசோடு கூட ஐக்கியப்பட்டது, போவாசோடு கூட நீ நல்ல ஐக்கியமா இருக்கிற, போவாசுக்கு உனக்கு நல்ல உறவு இருக்கிறது, போவாசு உனக்கு உன்னுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டவனாய் இருக்கிறான் என்பதற்கு அடையாளமே
உன்னிலிருந்து தோன்றுகிற சந்ததிதான் அடையாளம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. உனக்குள்ளிருந்து சந்ததி வெளிப்படவில்லை என்று சொன்னால் உனக்கும் போவாசுக்கும் ஏதோ ஊடல் நடந்துட்டு இருக்கு, நடுல ஏதோ தடை இருக்குது. இன்னைக்கு நீங்க ஆண்டவரை கேட்க போறீங்க, ஆண்டவரே என் மூலமாய் ஒரு சந்ததி, அது மகிமையா ஓ பாஸ்டர் உடனே அடுத்த குழந்தை பெருக்க பெற சொல்றார் போல இருக்கு என்று நீ தவறா புரிஞ்சுக்கொள்ளாதீங்க. அல்லேலூயா. இந்த சந்ததி அல்ல, நித்தியத்திலே உனக்கு கிரீடமாய் மாறுகிற ஒரு சந்ததியை. ஆமென். எத்தனை பேருக்கு வேணும்? நல்ல கரங்களை உயர்த்தி, நல்ல கரங்களை உயர்த்தி. தப்பா நினைச்சுக்காதீங்க, கையை கீழே போடுங்க. சந்ததி வேண்டும்னா கல்யாணம் பண்ணணும். ஒரு சந்ததி பெற்றெடுக்கணும்னா என்ன பண்ணணும்? கல்யாணம் பண்ணணும். சந்ததி பெற்றெடுக்கணும்னா கர்ப்ப வேதனை பண்ணணும். சந்ததி பெற்றெடுக்கணும்னா குடும்பமா வாழ்ந்து கர்ப்ப வேதனைப்பட்டு பெற்றெடுக்கணும். அது போல உட்கார்ந்த இடத்துல, நீ உட்கார்ந்த இடத்துலயே உட்கார்ந்துட்டு உனக்கு சந்ததி கிடைக்காது. நீ எழும்பு, கத்தருக்காய் கிரிய செய்ய, என் ஆண்டவர் உனக்கு சந்ததியை கத்தர் கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க சந்தோஷம். அல்லேலூயா. என்னது உண்மை சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள பாருங்களேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள சொத்து என்று சொல்லிக்கொள்ள உண்மை விட யாரும் இல்ல. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உண்மை விட யாரும் இல்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உண்மை விட யாரும் இல்ல. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. அழகா சொல்லுங்க, இயேசுவே, சத்தமா சொல்லுங்க, எல்லாம் இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே. சொல்லுவோ இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. போயிட்டே இருக்கும் பொழுது உனக்கு ஒரு சோதனை வரும். உன் கண்ணுக்கு முன்னாலேயே ஓர்பாள் பிரிஞ்சு போவா. அப்ப பக்கத்துல இருக்க சொல்லுவாங்க, நீ புத்தியா நடந்துக்கோ, பேசாம விட்டுட்டு போயிடு. இயேசு பின்னால வந்து என்ன கிடைச்சது உனக்கு? நகோமி பின்னால போய் என்ன கிடைக்க போது? அவளும் பிச்சை எடுக்க போறா, நீ பிச்சை எடுக்க போற, என்ன பின்னால என்ன என்று சொல்லுகிற சத்தம் உன் காதுல கேட்கும். உன் மனசுல சொல்லு, இயேசு என்கிற அதிகாரம் உள்ள நாமத்தால பொல்லாத பிசாசே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, நான் புளியங்கொம்ப பிடிச்சிருக்கிறேன், ஒரு நாளும் நான் விடவே மாட்டேன். அல்லேலூயா. நான் பிடிச்சா பிடிச்சதா, முடிவு செய்தா முடிவு செய்தா, செத்தா மரணமே ஒழிய என்னை அவரை பிரிக்கவே முடியாது. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. பாலிப்பிள்ளைகள்லாம் நல்லா கவனிங்க, உன்னை பார்த்து ரொம்ப அழகா இருக்கன்னு சொல்றது முழுக்க முழுக்க போய் அவன் பின்னால போயிடாத. அல்லேலூயா. உனக்கு ரொம்ப அறிவு இருக்குன்னு சொல்றத நம்பிடாத, அவன் பின்னால போயிடாத. அல்லேலூயா. சொத்து என்று சொல்லிக்கொள்ள, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள. அவர் ஒருத்தான் ஐயா, நாலே மாசத்துல ஏமாத்திட்டு ஓடுவான் பண்ணி, அவனால எல்லாம் போயிடாத. அல்லேலூயா. சொல்ல, ஆண்டவர் எல்லாமே நீங்க தான் ஆண்டவர். இயேசுவே, இயேசுவே, எல்லாம்
இயேசுவே 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 இல்லா இயேசுவே. இன்னொரு கூட நான் சொல்லி முடிக்கிறேன். ஓ உன்னுடைய சொந்த தகப்பன் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுறாத. இந்த மாமிச உறவு மண்ணு, ஆனா இயேசுடைய உறவு மாணிக்கம். அந்த உறவை சொல்லு சொல்லு போன போய்க்கோ. இயேசுவ மாத்திர விட மாட்டேன். பிதாவே, இந்த நாளின் 100% ஆசீர்வாதங்கள் உம்முடைய பிள்ளை மேல் தங்கியிருப்பதாக இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். ரட்சிக்கப்பட்டு முழுகி ஞானஸ்நானம் எடுத்த யார்